Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், பாட போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட இணைந்திருங்கள். நீங்கள் குடும்பமாக இணைந்திருப்பீர்கள் அல்லது தனியாக எங்களோடு கூட இணைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியான நேரத்தில் எங்களோடு கூட இணைந்ததற்காக உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பதாய் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கும்படியாக காரண வேதம் சொல்லுகிறது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் மாறி போகும். ஒருவேளை குறைவுகளோடு அந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்பதற்கு வந்திருப்போமே. ஆனால் இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, அடுத்து நான் ஆராதிக்க போகிற, பாட போகிற, உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிற இந்த சில மணி நேரங்களில் நிறைவான கர்த்தர் என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் ஏற்படுத்தின நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை பாடும்படியாய், உம்மை மேன்மைப்படுத்தும்படியாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், உம்முடைய கிருபையை எண்ணும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் சத்தியங்களை அறிந்து கொண்டு எங்களை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உலக பிரகாரமான காரியங்களிலும் முன்னேற்ற பாதைக்கு நேராய் நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுடைய இருதயத்தில் வைத்த அந்த ஏக்கத்திற்காய் பாரத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று நீர் கொடுத்த அந்த உணர்விற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த ஆராதனையின் மூலமாய் நிறைவேற்றுவீராக. நீர் எங்களுக்கு எவைகளை கொடுக்க சுத்தமாய் இருக்கிறீரோ, நீர் எங்களை எவைகளை கொண்டு திருப்திப்படுத்த சுத்தமாய் இருக்கிறீரோ, எந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை போஷிக்க சுத்தமாய் இருக்கிறீரோ, கர்த்தர் இன்றைக்கு அவைகளின் மூலமாய் நீர் மகிமைப்படுவதற்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் சகலவற்றையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறமாவேனவரே. இந்த ஆராதனை நேரம் முழுவதிலும் உம்மை முழு மனதோடு முழு பலத்தோடு பாடி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படும். அவைகளை நாங்கள் கற்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிந்தைகளை ஒருநிலைப்படுத்த தேவையில்லாத எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸோ ஏற்படாத படிக்கு, அந்தவரே எந்த இடையூறுகளும் ஏற்படாத படிக்கு கர்த்தருடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்தும். எல்லா எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸையும் அந்தவரே எல்லா எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். வெளியிலிருந்து ஏற்படுகிற, எதிர்பாராத விதமாக ஏற்படுத்தப்படுகிற எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஸ்டாப் பண்ணுகிறோம். அப்பா, அவைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி நிர்மூலமாக்குகிறோம். அந்தவரே எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் தங்கு தடை இன்றி மின் சாதனங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருப்பதாக. தடையின்றி ஜனங்கள் உம்மை பார்த்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நன்மை பெற கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆளுகை செய்யும். நாங்கள் தூரமாக இருந்தாலும் மனதால் நாங்கள் இணைந்து இருக்கிறோமாவேனவரே. ஒருவேளை நாங்கள் தொலைவில் இருந்தாலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை கூட்டி சேர்க்கிறது. நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நீர் எங்கள் மத்தியில் வருவீர், எங்களுடைய இல்லங்களுக்குள்ள வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம்ம திலக தம்பி ராஜன் பிரான்சிஸ் அவர்கள் நம்மை பாடலுக்குள்ளாக நடத்துவார்கள். அதன் பின்பதாக ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். காட் பிளஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த ஞாயிறு ஆராதனை காலவெளியில் கூட உங்களை நேரலை மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த காலவெளியில் கூட நம்மை இந்த நாள் முதுக்கம் காத்து வந்த தேவாதி தேவனை நம் நன்றியோடு துதித்து பாடப்போகின்றோம். பைபிள் விவகாரம் சொல்லுகிறது, நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆமேன். எத்தனை பேர் கூட சேர்ந்து பாட ஆயத்தமாக இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதை என பாடலை பாடி நம் ஒன்றாக சேர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பாடுவோமா? துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே நம ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே,
ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்றுதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அலியில் தண்ணீரை கடந்தாலும் சொல்லுவீங்களா அக்கினி ஊடாய் நடந்தாலும் அலியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்றுதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானத ஸ்தோத்தரிப்போமே ஆற்றுதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வஞ்சிகள் தீர்த்திட வந்திடுவார் வாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்றும் சேர்ந்திடும் நான் விரைந்து நிறங்கிட ஸ்தோத்தரிப்போமே ஆற்றுதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போமே ஆற்றுதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஹல்லேலூயா ஸ்டான்ஸா எவ்வாறாக வருகிறது அக்கினி ஊடாய் நாம் நடந்தாலும் ஆலையில் தண்ணீரை கலந்தாலும் சோதனையோ எவ்வளவாக அது பெருகினாலும் நம் ஜெயம் கொடுக்க நம் தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அடுத்த ஸ்டான்ஸாவும் இவ்வாறாக வருகிறது இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் ஆமென் எந்த வித சோதனை வந்த பரவாயில்ல எந்த பிரச்சனை வந்தால் பரவாயில்ல அவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மளோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார் ஆமென் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து இந்த பாடல இந்த ஸ்டான்ஸை வந்து திருப்பி பாட போகிறோம் ரெண்டு ஸ்டான்ஸ் திருப்பி பாட போகிறோம் விசுவாச அறிக்கையாக பாட போகிறோம் தேவன் வாழ்க்கையிலிருந்து நம்மளோட கூட பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமென் ஒன்றாக பாடலாமா சத்தத்தை ஏற்று பாடலாமா அக்கினி ஊடாய் நடந்தாலும் அலியில் தண்ணீரை கடந்தாலும் சரிங்களா அக்கினி ஊடாய் நடந்தாலும்
ஆலியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த சோதரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார் மீண்டும் ஒருமுறை இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் என்னை கருத்துடன் என்னை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தத ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அல்லேலூயா எத்தனை மகிழ்ச்சியா இருக்கீங்க இதை குறித்து சோர்ந்து போகாதீங்க நம்ம அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் ஆமேன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவரால் கூடும் அவரால் மட்டுமே முடியும் ஆமாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை வனாந்திரம் போன்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சரி எந்த விதமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சரி ஒருவேளை நம்மளுக்கு அது சில விஷயங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும் நம்மளுக்கு எதிர்பார்க்காத நிறைய விதமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கலாம் எந்த ஒரு காரியமாக சரி நீங்கள் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நம்ம நினச்சது நினைக்காத அளவுக்கு தேவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வளவராயிருக்கிறாமேன் எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தப் போகின்றோம் பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீர் என்றும் ராஜா உம்மை பாடுவதால் எங்கள் வாழ்க்கையில் குறையில் ஒரு வாழ்க்கை ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் குறைவாக காணப்பட்டாலும் சரி நாங்கள் அதை குறித்து நாங்கள் யோசிக்க மாட்டோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நோக்கமெல்லாம் உம்மை உயர்த்துவதை உம் நாமத்தை நாங்கள் போற்றுவதை எங்கள் வாழ்க்கையில் நோக்கம் இயேசப்பா சங்கீதக்காரன் தாவீதை சொல்கிற போல நம்ம அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம் தேவன் அவர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறோம் ஆமென் விசுவாசிக்கிறீங்க நான் பாடலாமா ஒன்றாக சேர்ந்து கண்டிப்பீங்களா அவர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய அவர் வளரக்கிறார் அவர் நாம பரிசுத்தர் ஆமென் பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையே சொல்லலாம் நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக் காணும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக் காணும் திட்டங்கள் பெரிதல்லவோ புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனையினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையையா உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையையா ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர் அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர் ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர் அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர் அறியாத ஜாதியை வரவழைத்தீர் நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர் அறியாத ஜாதியை வரவழைத்தீர் நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர் உந்தன் கிருபைகளை இன்னி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே மேன்மையையா வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமே இல்லை நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமே இல்லை உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா ஓ வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே சொல்லுவீங்களா வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமே இல்லை நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமே இல்லை உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையையா உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையையா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கானும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கானும் திட்டங்கள் பெரிதல்லவோ புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உந்தன் கிருபைதனை இனி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையையா உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நிரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை
உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை, உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. 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 வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலோ எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாது. கடந்த மாதங்கள் அளவும் கடந்த 7 மாதங்களும் நம்முடைய விசுவாச கேடகத்திற்கான பலனை, நாம் நம்பினதுக்கான பலனை நம்ம கொடுத்திருக்கிறார். அவரை பாடுவதே நம்முடைய மேன்மை, அவரை உயர்த்துவதே நம்முடைய மேன்மை, அவரை பாடுவது அவரை உயர்த்துவது நமக்கு கொடுத்த மேன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்பினோர் பலர் நட்டாற்றில் நம்மை விட்டிருந்தாலும் நம்மை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, உண்மையில் என் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி நம்மை நடத்தி வந்த தேவன். நம்மோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திராதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திராதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தீனம் நான் சொல்லுங்க. உன் கிருபைகளை கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தீனம் நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சொல்லுங்க, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நாம் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும், கடந்த நாட்கள் எல்லாம் நாம் நமக்காக போட்டு வைத்திருந்த பிளான், நாம் நமக்காக போட்டு வைத்திருந்த அந்த காரியம் சிறிதாக இருந்த பொழுதிலும் அவர் நம்மேல் வைத்த திட்டத்தை நாட்கள் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு லாக்டவுன் மேபி அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் அஸ் நமக்கு ஒருவேளை இந்த லாக்டவுன் என்பது, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஊரடங்கு என்பது, வேலை இல்லாமை என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, நமக்கு ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது இப்போ நம்ம பார்க்கறதுக்கு புதுசாக தெரியலாம். பட் காட் நியூ எவ்ரி திங். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சகலவற்றையும் முன்னறிந்து நம்மை இந்த கடினமான காலத்திலும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிறதையும் அவர் முன்னரே அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க பாடலாசிரியர். நான் கொண்ட திட்டங்கள், நான் யோசிச்சு வச்சிருக்கிற காரியங்கள் சிறிதாக இருந்தாலும் எனக்காய் நீர் கொண்டிருக்கிற திட்டங்கள் அவை பெரிதல்லவோ. நான் எய்ம் பண்ணது என்னமோ புழுதிக்கு தான், நான் என்னோட ஐடியா எல்லாமே நான் தரமட்டத்துக்கு தான் யோசித்தேன், நான் யோசித்தது எல்லாமே கீழ்மட்டத்திலேயே தான் இருந்தேன், முதல் படியிலேயே தான் இருந்தேன். ஆனால் நீர் எனக்காக கொண்ட பிளான், நீர் எனக்காக வைத்திருந்த திட்டம், நீர் என் மேல் வைத்திருந்த நோக்கம், நீர் என்னை நடத்தின வழிகள் ராஜாக்களோடு அமர செய்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து என்னோட கூட சேர்ந்து மறுபடியும் பாடுவீங்க. ஆண்டவர், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. அந்த கிருபையை எண்ணி சந்தோஷமா பாடுவீங்களா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும்
ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரித. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ, புழுதியில் இருந்தெங்கை உயர்த்தி நீரே, ஓ ராஜாக்களோடு அமர்த்தி நீரே. சொல்லுங்க, புழுதியில் இருந்தெங்கை உயர்த்தி நீரே, ராஜாக்களோடு அமர்த்தி நீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் சொல்லுங்க. உங்க கிருபைகளை கிருபைகளை எண்ணி நான் துதிப்பேன், அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தரே அவரை உயர்த்தி, அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக, நம்மை நடத்தின அவருடைய கிருபைகளுக்காக, நம்மை அவர் பாராட்டின கிருபைகளுக்காக, நம்மை பாதுகாத்த அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய திட்டங்களை அவருடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றின அவருடைய கிருபைகளுக்காக, நம்மை உயர்த்தி ராஜாக்களோடு அமரச் செய்த அவருடைய கிருபைகளுக்காக, ஓ வருத்தங்கள் பசுதாகங்களின் மத்தியிலும் நம்முடைய விசுவாச கேடயம் வீழாமல் பாதுகாத்த அவருடைய கிருபைக்காக, நம்பினோர் நம்மை நற்றாட்சியில் கைவிட்ட பொழுதும் காப்பாற்ற வந்த அந்த கிருபைக்காக, ஓமை துதிக்கிறோம். உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ நல்லவரே, ஓ ரபஷ்யூரி மாமா நரவ, நல்லவராகவே இருந்தவரே, நல்லவராகவே இருந்தவரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் துதிப்பேன், உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். சொல்லுங்க, அதை எண்ணி பாக்குறேன்ப்பா, அதை நான் நினைச்சு பாக்குறேன். நீரங்களுக்கு பாராட்டின கிருபைகளை, நீரங்களை நடத்தி வந்த வழிகளை, நீரங்களை காப்பாற்றுகிற வழிகளை, நீரங்களை போஷிக்கிற முறைகளை, எங்களுடைய தேவைகளை அறிந்து கர்த்தரவைகளை சந்திக்கிறோம். அவைகளை எண்ணி எண்ணி, அந்த கிருபைகளை எண்ணி எண்ணி நான் துதிக்கிறேன். சொல்லுங்க அன்றுவரை, அதை நினைத்து பார்த்து கழி கூறுகிறேன், அதை நினைத்து பார்த்து நான் கழி கூறுகிறேன். அவரை சொல்லுங்க, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமை, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. அவரை பாட பாட பாட, அவரை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மேன்மை கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மேன்மையை கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்வில் ஒரு உயர்வு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைமைக்கு போகிறது. அவரை துதிக்க துதிக்க துதிக்க, நம்மை அறியாமலே தேவனுடைய வல்லமை நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹாலேலூயா. இந்த காலை வேளையில அவர் செய்த நன்மைகளுக்காகவும், அவர் செய்ய நன்மைகளை எதிர்பார்த்து அல்லங்க, அவர் எனக்கு செய்வார் என்ற எண்ணத்தோடு கூட, நான் அவரை துதிச்சேனா அவர்கிட்ட இருந்து நன்மை வரும் என்கிற அந்த எண்ணத்தோடு பயஸ்டா இல்ல, அவரை உயர்த்துவதே நமக்கு கிடைச்ச மேன்மை. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்கிற கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தாரே, அதை எண்ணி நம்ம துதிப்போம். நிச்சயம் ஆண்டவர் அதற்கான பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில தருவார்.
எல்லாரும் இப்ப இன்னொரு கூட சேர்ந்து இந்த காலை வேளை நன்மைகள் செய்த தெய்வத்தை வாய்க்கிறதிலிருந்து உயர்த்துவீங்க. அவருடைய நாமங்களை சொல்லி, அவருடைய நாமங்களை சொல்லி, அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை எண்ணி குடும்பமாய் தேவ சமூகத்தில் நம்மை இணைய செய்தாரே. குடும்பமாய் தேவ சமூகத்தில் மீண்டும் இந்த வாரத்தை, போன வாரத்தை பார்த்த எத்தனையோ பேரால் இந்த வாரத்தை பார்க்க முடியல. போன மாதத்துல நம்மோடு கூட இருந்த எத்தனையோ பேர் இந்த மாதத்துல நம்மோடு கூட இல்ல. இந்த மாதத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட, இந்த மாதத்திற்கென்று பல காரியங்களை பிளான் பண்ணி வச்சிருந்த அநேகர் இந்த மாசத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. உங்களை என்னை ஆண்டவர் குடும்பமாய் அமர வைத்திருக்கிறாரே. உங்களை என்னை ஆண்டவர் குடும்பமாய் தேவ சமூகத்தில் இருக்க வைத்திருக்கிறாரே. வாயில திறந்து சொல்லுங்க, நன்றி அப்பா, உமை துதிக்கிறோம். Oh, we praise the name of Father God. Thank you for everything. Turaba shankadara bashiye. Turagalara bashyan turimanara bakiye. Patira nire. Yesuve nir patira re solunga vargala. Patira, you alone are worthy, Father. Oh, Yesuve, nir patira. So the yella magi meikum patira re. Patira nire. Yesuve, nir patira. So the weirdung and the namotri. Oh, Ravashan turiante. நடுவில் ஓ உமை பாடிக்கொண்டிருக்கிற இந்த அறைகளில, ஓ இந்த குடும்பங்களுக்கு நடுவில் தேவரீர் கர்த்தர் இப்பொழுது நீர் எழுந்தருளுகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், சகலவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர், இப்பொழுது நீர் மகிமைப்படுவீராக, இப்பொழுது நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவே நீர் பாத்திரரே. சொல்லுங்க, உம்மை போல், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இல்லையப்பா, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. கரங்களை உயர்த்தி பாத்திரர் எல்லா மகிமைக்கு நீரே. இயேசுவே நீர் பாத்தி, அவரை பிரஸ்தாபப்படுத்துங்க பாருங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. பாத்திரர் இயேசுவே. ஓ இயேசுவே நீர் பாத்தி ரே, உம்மை போல, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எங்களை நேசிக்க உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எங்களுக்காக மறிக்க உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லா துதியும் சொல்லுங்க பார்க்கலாம், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சொல்லுங்க, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா. கிருபைகளை பெருக செய்தாரே, கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே. ஸ்தோத்திரம் உம் கரங்களால் என்னை காத்து கொண்டிரே. ஸ்தோத்திரம் கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே. ஸ்தோத்திரம் உங்க கரங்களால் என்னை காத்து கொண்டிரே. ஸ்தோத்திரம் அதனால ஓ துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போது நீர் காத்தீர், வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீர். நின்றாரே, சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர், வேதனை
வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீ. இன்னொரு முறை சொல்லுங்கப்பா. சோதனை என்னில் வந்த போது நீ காத்தீ, வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீ. கரங்களை உயர்த்தி துதியும் கனமும் எல்லாம் எங்களை காத்தவருக்கே, கட்டு நாளில் எங்களுக்கு துணை நின்றவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சோதனை நேரத்தில் எங்களை பாதுகாத்தவருக்கே துதியும் கனமும் உண்டாவதாக. உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனைகள் வாழ்க்கையில பலவாறாய் வந்த பொழுது, இந்த கடினமான சூழ்நிலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டம் வந்த பொழுது, நமக்கு துணை நின்று நமக்கு பக்கபலமாய் இருந்து நம்மை பாதுகாத்த தெய்வம், நம்மை வழி நடத்தின தெய்வம், நமக்கு ஆலோசனை சொல்லின தெய்வம், நிறைய குழப்பங்கள் இழப்புகளை தாண்டி அடைக்கப்பட்ட வாசல்களை தாண்டி நிறைய குழப்பங்கள் நமக்கு ஏற்பட்டது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த காரியத்தை தொடங்கலாம், ஒருவேளை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒருவேளை என்னுடைய ஃபினான்ஸை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, என்னுடைய பொருளாதாரத்தை நான் என்ன பண்ணுறது, இதில் முதலீடு பண்ணலாமா, இல்லை அதை பாதுகாத்து வைக்கணுமா, அதை சேமித்து வைக்கணுமா, இதில் செலவிடலாமா, இதுக்கு செலவு பண்ணலாமா, எதை சேமிக்கலாம், எதை தவிர்க்கலாம், பலவிதமான குழப்பங்கள். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஆலோசனை தந்து திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு கூட பேசி நம்மை வழி நடத்தின தேவன். விடணும், எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்கும் என்பது நமக்கு தெரியாது, எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்பது நமக்கு தெரியாது. மார்ச் மாத இறுதியில் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை நாள் நீட்டிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் இந்த நோயினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு அது உடனடியாக குறையும் என்பது நமக்கு தெரியாது. அதனால் ஒன்றை அறிந்திருக்கிறோம், உங்களை என்னை அழைத்த ஆண்டவர் அவர் கடைசி வரை நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார், காலம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த அவர் நல்ல. ஒருவேளை கலங்கி போயிருக்கிறீங்களா, நுறுக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா, இயக்கத்தோடு இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாயிருக்கும். சோர்ந்து போகாதீங்க. அவர்களோடு கூட இருந்து செய்கிறது இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வீங்க. நம்பிக்கையுடையவர்களா, இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னால முடியாதப்பா, ஆனா உங்களால முடியும், நான் சோர்ந்து போவது இல்லை. இந்த எண்ணம் இருக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கடந்து ஆரம்பிப்பீங்களா. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம்மை கண்மணி போல் காத்திடுவார், சொல்லுங்க. காலமெல்லாம் என்னோடு இருந்து, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், நம்பிக்கையோடு சொல்லுங்க. காலமெல்லாம் உடனிருந்து என்னை கரம் பிடித்து நடத்தி
செல்வார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என்னை கண்மணி போல் காத்திடுவார், என்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு, மேலுள்ள பட்டணம் நீ, மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, கலங்காதே கலங்காதே. ஆத்மாவே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்க. ஒருவேளை நீங்க குடும்பமா இருப்பீர்கள், தனிமையா இருப்பீங்கன்னா, நீங்க தனியா எங்களோடு இணைஞ்சிருக்கிறீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகளா இருப்பீர்களே, ஆனால் கணவனும் மனைவியும் கைகோர்த்து, பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கைகோர்த்து, குடும்பமாய் தேவனுடைய சமூகத்தில் இது ஒரு விசுவாச அறிக்கையாய், இது ஒரு விசுவாச அறிக்கையாய் இன்றைக்கு நீங்கள் செய்கிற இந்த அறிக்கை கலக்கம் இல்லாமல் காலம் எல்லாம் வழி நடத்துகிற தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் முயற்சி அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என் குடும்பத்தை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய எல்லா காரியங்களையும் இந்த நொடியில உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். காலமெல்லாம் நீங்க வழி நடத்துங்கப்பா, காலமெல்லாம் நீங்க வழி நடத்துங்கப்பா. நான் அல்ல, எனக்குள் வசிக்கிற ஆண்டவர், எனக்குள் இருக்கிற ஆண்டவர், டோட்டலா கமிட் பண்ணி, குடும்பமாய் கமிட் பண்ணி, இது சாதாரண ஒரு கைப்பிடிக்கிற காரியம் தானே, அசால்ட் அசட்டையே எண்ணி விட வேணாம். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் இந்த கிரியை கேற்ற பலனை ஆண்டவர் தருவாராக. ஒருமனப்பட்டு உங்களுடைய கரங்களை கோர்த்து, முடிந்த உங்க பிள்ளைகளுடைய தலைமையில உங்களுடைய கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே காலமெல்லாம் எங்களை வழி நடத்துவீர், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதப்பா. சரண்டர் பண்ணி சொல்லுங்க, காலமெல்லாம் மூட நீருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், காலமெல்லாம் மூட நீருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம்மை கண்மணி போல் காத்திடுவார், நம்மை கண்மணி போல் காத்திடுவார். ஓ கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, நம் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று கொண்டார், உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, ஓ நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசி அது போதும், நீ விசுவாசி அது போதும். சொல்லுங்க, உன் பிணிகள் அவர் ஏற்றுக்கொண்டார், உன் நோய்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையிலே, உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று
கொண்டார் சொல்லுங்க நான் சுமக்க தேவையில்லை இனி நான் சுமக்க தேவையில்லை நான் விசுவாசித்தாலே போதும் நான் விசுவாசித்தாலே போதும் வேத புத்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் ஏனால் ஒரு நாள் இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பொழுது 18 கூனியாயிருந்த ஷி வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது அவன் அந்த பெண்மணியால் நிமிர்ந்து நிற்க முடியாத 18 கூனியாயிருந்த ஒரு ஸ்திரி அந்த தேவாலயத்திற்குள்ளாய் வருகிறார் யோசித்து பாருங்க 18 நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயம் அது ஒரு வேதனையான அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும் நமக்கு சாதாரணமா ஒரு பேக் பெயின் வந்தாலே சாதாரணமா முதுகுல ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்துட்டாலோ அல்லது ரொம்ப நேரம் கடுமையான கொஞ்சம் வேலை பார்த்துட்டாலோ நமக்கு முதுகு வலி ஏற்படுகிறது நம்மளால குனிய முடியல குனிஞ்சா நிமிர முடியல பிடித்து கொள்ளுகிறது ஆனா பாருங்க 18 கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எவ்வளவு ஏக்கத்தோட வந்திருப்பாங்க எவ்வளவு இயக்கத்தோட ஒருவேளை அந்த காலை வேலையில் அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் என் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு என் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு பலவீனத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது காலை வேலையில் அந்தவராக இயேசு கிறிஸ்து அந்த வேதாகம பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும் அந்த பெண்ணிற்குள்ள இருந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்துவினார் என்று வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது பலவீனப்படுத்தின ஆவியை அவர் துரத்தினார் இந்த காலை வேலை நான் இயேசுவின் நாமத்தினால மாம்சத்துல நான் இல்லை ஒரு மனுஷனா நான் இல்லை என்னால ஒண்ணும் செய்ய முடியாது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அறிக்கையிடுங்க எந்த சரீரத்தில் எந்த பகுதியில் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கிறதோ சரீரத்தில் எந்த பகுதியில் உங்களுக்கு வலிகள் இருக்கிறதோ சரீரத்தில் எந்த பகுதியில் நீங்கள் பிரச்சனை இருப்பதாய் உணர்கிறீர்களோ எந்த பகுதி உங்களை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறதோ அந்த இடத்துல கை வச்சு சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை அப்புறப்படுத்துகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால பலவீனப்படுத்துகிற ஆவியே வெளியே போ இயேசுவின் நாமத்துல வெளியே போ இயேசுவின் நாமத்தினால ராகா சங்காதுரி மனாரபாக்கியே ரியாங்காதுரி மனாரபா சந்துரி பலாரபாக்கியே The perspective in which you see that நீங்கள் அந்த பலவீனத்தை பார்க்கிற பார்வை மாற வேண்டும் அது ஏதோ உங்களை சுகவீனப்படுத்துகிற அதை மாம்சத்திற்குரிய பார்வையில பார்க்காதீங்க ஆண்டவர் உங்களை சகலவற்றிலும் நிறைவான ஒரு அழகான பாத்திரமாய் படைத்திருக்கிறார் அந்த நிறைவான சகலவற்றிலும் பூரணமாய் உருவாக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை ஓ பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம் பலவீனம் ஒரு வீக்னஸ் என்பது it's a weakness in a God's beautiful creation ஆண்டவருடைய பரிபூரணமான படைப்புல ஏற்பட்டிருக்கிற ஒரு பலவீனம் அந்த பார்வையில பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை பரிபூரணமாய் படைத்திருக்கிறீர் நீர் என்னை பரிபூரண சுகத்திற்காக அழைத்திருக்கிறீர் நீர் என்னை பரிபூரண சுகத்தோடு உம்மை ஆராதிப்பதற்கு இந்த பூமியில நான் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறீர் இப்படி அழைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில இப்படி அழைக்கப்பட்ட என்னுடைய சரீரத்துல இருக்கிற இந்த பலவீனத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக ராவா சங்கா துரிமான ரபாக்கியே ஓரியங்கா தரபா சந்துரி மமான ரபாக்கியே ஓரியங்கா தரபாஷியே ஓர தரபவா தரபா சந்துரி மனரபா என் நோய்கள் சுமந்து கொண்டி என் பிணிகள் ஏற்று கொண்டி கரங்களை வைத்து சொல்லுங்க என் நோய்கள் சுமந்து கொண்டீர் என் பிணிகள் ஏற்று கொண்டீர் நான் சுமக்க தேவையில்லை இதை நான் சுமக்க தேவையில்லை நான் விசுவாசித்தாலே போதும் நான் விசுவாசித்தாலே போதும் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை
கைவிட மாட்டா. கலங்காதே கலங்காதே. கடைசியா சொல்லுங்க, காலமெல்லாம் காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என்னை கண்மணி போல் காத்திடுவார். என்னை கண்மணி போல் காத்திடுவார். எஸ், காலமெல்லாம் உடன் இருந்து கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற அவருடைய கிருபை, நம்மை பாதுகாத்து நம்மை பலப்படுத்துகிற அவருடைய கிருபை, அவர் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை தந்த சுகமளிக்கிற அவருடைய கிருபை, நம்மத்தில் இடைப்பட்டதற்காய் வாயில திறந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றின்னு சொல்லுங்க பார்க்க. நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. காலை வேளையில் உம்முடைய கிருபைகளை, உம்முடைய சுகத்தை உணரச் செய்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள, தெய்வீக சுகத்தை விசுவாசிக்க, ஓ நீர் என்னை பரிபூர்ணமாய் படைத்திருக்கிறீர். பலவீனங்களுக்கு என் சரீரத்துள்ள இடமில்லை. பலவீனத்தை ஏற்படுத்துகிற ஆவிகளுக்கு என்னுடைய சரீரத்துள்ள இடமில்லை என்கிற அந்த உணர்வை தந்தீரே, அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆட்கொள்ளும் மீதியான வேலைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 23 பக்கம் 683. முடிந்தவர்கள் என்னோடு கூட எழுந்து நின்று கொள்ளுங்கள், சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். இப்பொழுதும் நம்ம பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். உடனே வருகின்ற வாரங்களில் நீங்கள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவீர்கள் என்றால் எழுந்து நின்று கொள்ளுங்கள். நம்ம இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி அவங்களை ஆசீர்வதித்து நம்ம செபிக்க போகிறோம். அவங்களுக்கு நேராக ஒருவேளை அவங்க வீட்டில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவீர்கள் என்றால் அவங்களுக்கு நேராக அவங்க கை நீட்டிக்கொள்ளுங்கள். அவங்க ஆசீர்வதித்து நம்ம செபிக்க போகிறோம். கரங்களை மூடி செபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, பா இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்லையும் பா தங்களோட பிறந்த நாளை நினைவு கூர்ந்து, தங்களோட திருமண நாளை நினைவு கூர்ந்து எழுந்து நிற்கிறதா நம்முடைய பிள்ளைகளை பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் பா நீங்கள் கடந்த ஆண்டு முழுவதும் அப்பா அவங்களுக்கு நல்லவராகவே இருந்து, போதுமானவராக இருந்து, எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்து பா இந்த பிறந்த நாளை காண செய்திருக்கீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக அப்பா அவங்க நுழையிறாங்க. கர்த்தர் நீங்கள் அவங்களுக்கு நல்லவராக இருந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் அவங்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சங்கீதம் 32:8 சொல்லியிருக்கிறபடி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா தகப்பனே. அதன்படியாக இந்த ஆண்டு அவங்க கரத்தை பிடித்து பா என்னென்ன காரியத்தில் ஆலோசனை வேணுமோ, என்னென்ன காரியத்தில் அவங்களுக்கு வழிநடத்தல் வேண்டுமோ, எல்லா காரியத்திலையும் பா நீர் முன்னின்று எல்லாவற்றையும் நீங்கள் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவங்க மேலே நீங்கள் கண்ணை வைத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். எல்லா காரியமும் ஜெயமாக முடிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீங்கள் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பா. ஒவ்வொரு நாள் போக்கில் வரத்திலும் நீங்கள் உங்களுடைய பாதுகாவல் இருப்பதாக, எல்லா நாளும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே.
பா அதே போல திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு கப்பிள்ஸையும் உங்களோட கரங்களை தருகிறோம் கர்த்தர் நீர் அவங்கள ஒரு குடும்பமாக இணைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒரு குட்டி பரலோகமாக இந்த பூமியில் வாழ்றதுக்கு நீங்கள் அவங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் கணவன் மனைவியை நீங்கள் ஆசீர்வதிங்க இன்னும் அவங்களுக்குள்ள ஐக்கியம் ஒருமனப்பாடு அப்பா ஒற்றுமை உண்டாயிருப்பதாங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன அப்பா தங்களோட வீட்டை அப்பா கற்பாறையின் மேலே கட்டுகிறவர்களாக அப்பா அவங்க இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்ற வசனத்தின்படி அப்பா அவங்க சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாங்க என்று நாங்கள் செபிக்கிறோம் என்னென்ன காரியத்தில் அவங்க அப்பா எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்களோ எல்லா காரியங்களும் அவங்க ஜெயமாக அப்பா முடிய கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்பா அவங்க அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலை வேளையில் கூட மீண்டும் ஒரு முறை ஞாயிறு ஆராதனையில் இந்த இணையதளம் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் குடும்பமாக இணைந்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தனியாக இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார் ஹல்லேலூயா சில அறிவிப்புகளை அறிவித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் தமிழக அரசின் அறிவிப்பு கடந்த வாரம் வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டது July 31 ஊரடங்கு நிறைவடைய இருந்த சூழ்நிலையில் மீண்டும் August 31 வரைக்கும் அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் அந்த ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த மாதத்தைப் போலவே அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எவ்வித தளர்வுகளும் இல்லாத முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் நாம் சபையில் கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கொரோனா நோய் தொற்றின் காரணங்களுக்காக இப்படி சில நடைமுறைகளை எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது ஆனாலும் போன வாரத்தில் சொன்னது போல ஆராதனை நாம் சபையில் கூடுவது தடைபட்டதை தவிர நாம் ஆராதிப்பது ஒரு நாளும் தடைபடவில்லை ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சபையின் ஞாயிறு ஆராதனைகள் நம்முடைய சபையின் யூடியூப் வலைப்பக்கத்தில் ஒளிபரப்பு செய்யப்படும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து கர்த்தரை உங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆராதிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆரம்பத்தில் இந்த ஆன்லைன் சண்டே சர்வீஸ் என்பதை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இது முற்றிலும் புதிதான ஒரு காரியம் இதுவரைக்கும் அனுபவம் இல்லாத பழக்கம் இல்லாத ஒரு காரியம் இல்லையா பயிற்றுவிக்கப்படாத ஒரு காரியம் ஸோ புதிதாக இதை ஆரம்பித்த பொழுது ஒரு ஐயப்பாடு இருந்தது எல்லாராலையும் இதை பார்க்க முடியுமா எத்தனை பேருக்கு இது ரீச் ஆகும் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இந்த ஏற்பாடுகள் இந்த வசதிகள் இல்லாத அநேகர் ஆண்டவரோட ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் நாளடைவில் நாங்கள் கேள்விப்பட்ட காரியங்கள் நாங்கள் கேட்ட காரியங்கள் உண்மையிலே மிகுந்த சந்தோஷமாக இருந்தது நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு இருக்கிற வாஞ்சையின் நிமித்தம் அநேகர் தங்களுக்கான இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படிதான் சொல்லணும் ரைட் வசதிகள் அவங்க கிட்ட இல்லை ஆனாலும் ஒருவேளை நம்மள அளவுக்கு நம்ம அநேகர் அளவுக்கு நம்ம படித்தவங்களும் இருக்கிறோம் படிக்காதவங்களும் இருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் தங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிறு ஆராதனையில் அவர்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதைய நிலவரப்படி நம்முடைய சபையில மேக்சிமம் 90% பேர் இந்த இணையதள ஆராதனை மூலமாய் நம்மோடு கூட பங்கெடுக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் ஹாலேலூயா சோ கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் இந்த காலகட்டங்களில் நம்மை நேசித்து இப்படி ஒரு வழிவாய்ப்பை நாம் இணைய மூலமாய் கூடுவதற்கு ஏற்படுத்தி தந்த வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல இந்த இணையதளம் ஆராதனை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு அநேகங்களோடு கூட இணைந்திருக்கிறீங்க அநேகர் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் விடாமல் சரியான நேரத்திற்கு அமர்ந்து சில சாட்சிகளை கூட நான் கேள்விப்பட்டேன் வழக்கமான ஆராதனைக்கு தயாராகிறதை போல நாங்கள் ரெடியாகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து உட்காந்து எங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்கிறோம் பிள்ளைகளோடு கூட நீங்கள் சொன்னீங்க உண்மையிலே மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த இணையதள ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் ஏன்னால் சபையில் நாம் கூடுகிற நேரங்களில் நாம் ஒருவரையொருவர் முகத்தை பார்த்துக்கொள்ள
முடியும். ஓகே, இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க இன்னைக்கு வரல, இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க முன்னாடி இந்த டைமுக்கு வந்துட்டாங்க என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஸோ ஆன்லைனில் நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாவிட்டாலும் குறைந்தபட்சம் யார் யார் எங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம். ஸோ உங்களுடைய இருப்பை நீங்கள் எங்களுக்கு காட்டுவதற்காக யூடியூப்ல கீழே லைவ் சாட் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைக் பட்டன், டிஸ்லைக் பட்டன் இருக்கும், அதற்கு பக்கத்தில் லைவ் சாட் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் சென்று அதில் ஏதாகிலும் ஒரு செய்தியை நீங்கள் டைப் செய்து நீங்கள் அனுப்புமாறு ஒரு ஒரு ஹேலலுயான ஒரு டைப் பண்ணி அனுப்பலாம், ஒரு ஆமீன் என்று சொல்லி அனுப்பலாம், அல்லது ஆராதனை நேரத்திலோ அல்லது செய்தியின் நேரத்திலோ உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை கடந்து வறுமையாகில் அதை பெற்றுக்கொள்ளுகிற விதமாக நம்ம சபையில் எப்படி ஆமீன் சொல்லுவோமோ அதே மாதிரி நீங்கள் மொபைலில் நீங்கள் ஆமீன் என்று என்ன செய்யலாம், அந்த லைவ் சாட்டில் டைப் பண்ணலாம். ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுடைய இருப்பை நீங்கள் எங்களுக்கு தெரிவிப்பீர்களேயானால் நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கண்டு நாங்கள் அதை பார்க்க நான் உங்களுக்காக செபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒருவேளை எனக்கு அந்த டைப்பிங்லாம் தெரியாது, பார்க்க தெரியும், அதுவே நான் அப்போ தான் பழகி இருக்கிறேன், இந்த டைப்பிங் மெசேஜ் அனுப்புறதுலாம் எனக்கு தெரியாதுன்னா பிரச்சனையே இல்லை, அது ஒரு பொருட்டே இல்லை. தெரிந்தவர்கள் நீங்கள் செய்யுங்கள், தெரியாதவர்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நிச்சயம் அதை ஒரு பொருட்டா, ஐயோ நமக்கு தெரியலையே அப்படின்னு நிச்சயம் வருத்தப்பட்டுறாதீங்க. முடிந்தவர்கள் செய்யுங்க, முடியாதவர்கள் எல்லா ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருமேலும் வருகிறது. ஹாலேலூயா. ஸோ முடிந்தவர்கள் நீங்கள் அதை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சிறப்பான சாட்சிகள் ஏதாகிலும் இருக்குமே ஆனால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய தொலைபேசி எண் இருக்குது, வழக்கமான அறிவிப்புகள் உங்களுக்கு அனுப்பப்படுகிற அந்த தொலைபேசி எண் இருக்குது. உங்களுடைய சாட்சிகள் ஏதாகிலும் இருக்குமையாகில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியே உங்களோடு கூட உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை அதையும் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது என்றால் நீங்கள் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்கள். ஒருவேளை அது அது தெரிவிக்கப்பட வேண்டிய பப்ளிக் ஃபோரமில் நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடிய சாட்சிகளை இருக்கும் பட்சத்தில் வருகிற வாரங்களில் அனௌன்ஸ்மெண்ட் டைம்ல நான் உங்களுடைய சாட்சிகளை உங்கள் சார்பில் நின்று நான் வாசித்து அதி நிமித்தம் ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான காரியம், கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக வாட்ஸ்அப் வீடியோ கால் விசிட் என்கிற ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம், இனிஷியேட் பண்ணி எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணிட்டோம். பட் அதுல சில மாற்றங்கள் இருந்ததுனால அதை காட்டிலும் நன்மையான சில காரியங்கள் நடந்ததுனால ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணோம், தற்காலிகமாக அதை கேன்சல் பண்ணோம், போஸ்ட்போன் பண்ணோம். ஸோ வருகிற வாரத்தில் இந்த வாரத்தில் நாளை திங்கட்கிழமை முதல் வருகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஏற்கனவே போடப்பட்ட ஸ்கெடியூல் படி ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கிற உங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் குடும்பமாய் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எனவே ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த ஸ்கெடியூல் உங்ககிட்ட இருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை இல்லை என்றால் நீங்கள் யோசிக்காதீங்க, இந்த ஆராதனை முடிந்து சில மணி நேரங்களில் மறுபடியும் உங்களுக்கு அந்த கால அட்டவணை நேர அட்டவணை உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த நேர அட்டவணையில் நீங்கள் தயாராக இருக்குமாறு உங்க டேட்டாவை மட்டும் ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அழைப்போம், வாட்ஸ்அப் மூலமாய் நாங்கள் உங்களை குடும்பமாய் சந்திக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லா இடங்களுக்கும் அந்த ஹோம் செல் ப்ரேயர் டைமிங் அதுதான் அலாட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா சிலர் வேலைக்காக வெளியில போறீங்க, ஸோ உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய டைமையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக ஈவினிங் ஒவ்வொரு ஊர்லேயும் ஹோம் செல் ப்ரேயர் எந்த டைமிங்கில் நடக்குமோ அதை தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ஏதாகிலும் நியாயமான காரணங்களுக்காக நீங்கள் கலந்து கொள்ள முடியாத அந்த நேரத்தில் இணைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமையானால் முன்பதாகவே அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா சர்வீஸ் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் முன்னதாகவே எங்களுக்கு தெரியப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட், உங்களுக்கு கன்வீனியன்ட்டான நம்ம ரெண்டு பேத்துக்கு கன்வீனியன்ட்டான ஒரு டைம் ஸ்லாட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு அதை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு ஏற்றதாக இருக்கும். ஏன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு கால் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அதில் ஒரு லாகிங் ஏற்பட்டால் கடைசி வரைக்கும் அது ஒரு லாகிங்காக மாறிடும். ஸோ சரியான வகையில் நம்ம அதை பண்ணினால் அது ஒழுங்கும் கிரமமுமாய் தேவனுடைய பார்வையில் சரியானதாய் நமக்கும் பிரயோஜனமானதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே அதை நீங்கள் கவனிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே போல சில வாரங்களுக்கு முன்பதாக சிறுவர்களுக்கான மனப்பாட வசன போட்டி மெமரி வர்ஸ் கான்டெஸ்ட் ஒன்று ஏற்பாடு செய்து சிறப்பாய் நடந்தது. உண்மையிலே ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை நம்முடைய சபையின் சிறுமியர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அதோட கம்பைலேஷன் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்களில் அநேகர் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. ஸோ அதில் பங்கேற்ற அநேகர் மீண்டும் மீண்டும் நீங்க கேட்டீங்க, உண்மையிலே அது சந்தோஷமான ஒரு விஷயம். போதுமுடா சாமி அப்படின்னு சொல்ற நேரத்தில் அநேக சின்ன குழந்தைகள் எங்ககிட்ட கேட்டாங்க, என்ன நிப்பாட்டிட்டீங்க, என்ன அதோட நிப்பாட்டிங்க, அவ்வளவுதான் மறுபடியும் வைக்க மாட்டீங்களா என்று சொல்லி பெற்றோர்களும் ஆசையா தங்களுடைய வாஞ்சையை வெளிப்படுத்தினார்கள். எனவே மீண்டும் வருகிற வாரம் முழுவதும் அந்த மெமரி வர்ஸ் கான்டெஸ்ட் பார்ட் 2
நாங்கள் கண்டக்ட் பண்ணலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த அதே காரியங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு உங்களுக்கு அடுத்த நாளுக்கான வசனங்கள் மூன்று பிரிவாக பிரித்து உங்களுக்கு அனுப்பப்படும் வயது வரம்பு அந்த வயது வரம்போடு சேர்த்து மூன்று பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு அனுப்பப்படும் அந்தந்த வயது வரம்பிற்கு உட்பட்ட பிள்ளைகள் அந்தந்த கொடுக்கப்பட்ட வசனங்களை மனப்பாடம் செய்து அன்றைய தினத்திற்குள்ளாக வீடியோவா நீங்க ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் எண்ணிற்கு துறையில நீங்கள் காண்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம் உற்சாகமாய் செய்யுங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பட் டு நாட் மைண்ட் தட் அவைகளை தாண்டி அவைகளிலும் மேலாய் இந்த காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பகிழுங்கள் ஒரு நாளும் வேதத்தை படிக்கிறது உங்களுடைய ரெகுலர் ஸ்டடிஸை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படிக்கிறது உங்களுடைய எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் அதற்கு இடையூறாய் அமையவே அமையாது ஹல்லேலூயா சோ உற்சாகமாய் இதை நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியும் பெற்றோர்கள் நீங்கள் உற்சாகமாய் இதை பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாய் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் பாடல் மூலமாய் ஆராதனையின் மூலமாய் வேத வாசிப்பின் மூலமாய் கர்த்தரங்களோடு பேசினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய வார்த்தையை அடியனை மறைத்து கர்த்தர் நீங்க பேசுங்க கேட்கறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன் சொன்னீங்களே இந்த காலை வேளையில் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் எதிர்பார்ப்போடு அவளோடு வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரோம் அவைகளை கற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் அதன்படி நாங்கள் வாழ முயற்சிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் பொன்னான நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 Praise God. ஏற்கனவே கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல சங்கீத புஸ்தகத்தின் 23 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் தியானித்தோம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இந்த 23 சங்கீதத்தில் தாவீது லிஸ்ட் பண்ணுகிற அல்லது வகைப்படுத்துகிற நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு அசைன்மெண்ட்டாக சொல்லியிருந்தேன் இந்த சங்கீதத்தை இங்கே தொடர்ந்து தியானிங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் குறைஞ்சது ஒரு 5 நீங்கள் இந்த சங்கீதத்தை இந்த வார மத்தியில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் தியானித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் செய்யவில்லை என்றால் இனிமேல் நீங்கள் செய்யுமாறு உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்படும் பொழுது அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்கவும் அதை மீண்டும் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கவும் அந்த வசனம் நீங்கள் கடந்து செல்லவும் நீங்கள் போகுமாறு உங்களை அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் ரைட் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நன்மைகள் என்ன என்ன என்பதை மாத்திர கடந்த வாரத்தில் போதித்த சில காரியங்களை நான் சுருக்கமாய் சம்மரைஸ் பண்ணிவிட்டு நான் அதை தொடர்ந்து பார்ட் 2 இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிற தாவீது சொல்லுகிற நன்மைகள் என்ன என்ன அப்படின்னா முதலாவது காரியம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் தாழ்ச்சி அடையல நான் குறைவுபடுகிறேன் குறைவுபடல நான் பலவீனமாக இருக்கிறேன் பலவானாக இருக்கிறேன் புல்லுள்ள இடங்கள் அல்லது புல்லில்லாத அதெல்லாத்தையும் தாண்டி பிரைமரியா முதன்மையா எனக்கு கிடைத்திருக்கிற முக்கியமான நன்மை கர்த்தர் என் மேய்ப்பராய் எனக்கு கிடைத்திருப்பது ஹல்லேலூயா அநேக வேளைகளில் இந்த மேய்ப்பர் மூலமாய் நமக்கு கிடைக்கிற மேய்ச்சலை கொண்டாடுகிற அளவிற்கு இந்த மேய்ப்பரை கொண்டாட மறந்து விடுகிறோம் கடந்த வாரத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய தாசனுடைய வார்த்தைகள் மூலமா இந்த மோடு கூட பேசினார் மேய்ச்சல்களுக்கு முன்பதாக மேய்ச்சல்களுக்கு மேலாக நாம் கொண்டாட வேண்டிய உணர வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரே எனக்கு மேய்ப்பராய் கிடைத்திருப்பது கர்த்தரே என்னுடைய மேய்ப்பராய் அவரே என்னுடைய வழிகாட்டியாய் கிடைத்திருப்பது என்னுடைய வாழ்க்கையில நன்மை என்று தாவீது சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நன்மையாகவே இருக்கிறது இரண்டாவது காரியம் இந்த மேய்ப்பன் எனக்கு கிடைத்ததை நான் ஏன் கொண்டாடணும் ஏன் இவர் ஒரு கொண்டாடத்தக்க மேய்ப்பனாய் பார்க்கப்படுகிறார் என்றால் முதலாவது காரியம் இந்த ஆட்டுக்குட்டிக்காக அவர் தன்னையே தருகிற மேய்ப்பனாய் இருக்கிறார் தன்னையே தியாகம் செய்கிற தன்னுடைய மகிமையை இழக்கிற ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார் தன்னிடத்தில் இருக்கிற சகலவற்றையும் துறக்கிற ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார் ஹாலேலூயா எனவே இந்த மேய்ப்பனை நாம் கொண்டிருப்பது நமக்கு நன்மை அவர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மேய்ப்பன் அடுத்ததாக பார்த்தோம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நான் சொன்னேன் மேய்த்து என்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் ஹி லெட்ஸ் மீ ரெஸ்ட்
He makes me lie down engra rest lie down engra rendu vaarthigal appadi ennal inai ilaippara pannugira meithu appadina ilaippara aadugal meiyum bolude oru kurippitta idangalila pasumaiyana pulvelila avigalukku oru comfort aan avigalukku yetra oru soolal yerpadum bolude avigal paduthu nidanamai asai potti nidanamai meindu oru ilaippargira oru soolalai kaanapadugirathu inda ilaippardalin soolalaikkullaga oru pasumpulgalin meichalukkullaga amarnda thannirgalin meichalukkullaga namai நடத்து செய்கிறார் அந்த மேய்ச்சல் என்கிற வார்த்தையின் கீழாக மூன்று காரியங்களை சொன்னேன் முதலாவது காரியம் நம்முடைய பயத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார் இரண்டாவது காரியங்கள் நமக்கு ஏற்படுகிற எல்லா இடையூறுகளிலிருந்து எல்லா டிஸ்டர்பன்சஸ் நம்மை தொல்லை செய்கிற காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார் மூன்றாவது நம்முடைய பசியை அவர் ஆற்றுகிறார் இது மூன்று இருந்தா தான் ஒரு ஆடு இளைப்பாறும் என்கிறதை நாம் பார்த்தோம் சோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஆடுகளாய் பாவிக்கிற தன்னை மேய்ப்பனாய் நமக்கு பாவித்திருக்கிற அந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை எல்லாம் கொடுத்து நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார் நம்மை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் ஒருவேளை நம்மை கொண்டு போய் புல்லுள்ள இடங்களில் சேர்ப்பதற்கு நாம் கரடுகளை கடந்து வர வேண்டி இருக்கலாம் ஒருவேளை ஆறுகளை கடந்து வர வேண்டி இருக்கலாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் இந்த நல்ல மேய்ப்பனுக்கு பின்பதாக போகும் பொழுது அவர் நமக்கு தருகிற நன்மைகளுள் ஒரு நன்மையான புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும் நமக்காக காத்திருக்கிறது அங்கே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் ஹாலேலூயா இவையெல்லாம் இந்த 23வது சங்கீதத்தில் தாவீது வகைப்படுத்தி காண்பித்திருக்கிற நன்மைகள் இப்ப அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்ன அப்படின்னா அவருடைய கிருபை என்னை தொடரும் ஏன்னா அந்த வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டோம் கிருபைகள் என்னென்ன என்னை தொடருகிறது அந்த கிருபையின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன வாசிக்கலாம் இந்த சங்கீதத்தில் இருக்கிற வசனம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஹல்லேலூயா முதலாவது காரியம் கிருபை தாவீதுக்கு கொடுத்த கிருபையினால் தாவீது பெற்றுக்கொண்ட கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா கிருபை எதெல்லாம் தருதுன்னா முதலாவது காரியம் அவர் என் ஆத்மாவை தேற்றி அவர் என் ஆத்மாவை தேற்றி தமிழ் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது ஆத்மாவை தேற்றுதல் என்கிற வார்த்தையை நாம படிக்கும் பொழுது நம்ம என்ன வகையான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள போயிடுறோம் அப்படின்னா சோர்வாய் இருக்கிற ஒருவரை ஆறுதல் படுத்துகிற ஒரு நிலைமை இல்லையா நமக்கு தேற்றி அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வரும் அவர் என்னை தேற்றுகிறார் அப்படின்னாலே ஆத்மாவை தேற்றி அப்படின்னாலே சோகமாக இருக்கிற ஏதாகிலும் ஒரு இழப்பினால வாடிக்கொண்டிருக்கிற ஒருவரை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளினால ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுதல் ரைட் தேற்றுதல் சரிதான் அதுதான் சரியான புரிதல் ஆனா அந்த தேற்றுதல் என்கிற அந்த கிரியைக்கு பின்பதாய் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ரைட் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் இப்ப என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தினால நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய வச்சு நான் உதாரணமா சொல்றேன் ஏதோ ஒரு காரியத்தினால நான் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலைக்குள்ளாய் நான் கடந்திருக்கிறேன் இப்ப என்கிட்ட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க வந்து எங்க என்னை ஆறுதல் படுத்துறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி ஒன்னும் யோசிக்காதீங்க நாங்க இருக்கிறோம் பாத்துக்கலாம் ஒன்னும் யோசிக்காதீங்க தைரியம் பாருங்க இதை நாங்க முன்னின்று பார்த்து கொள்ளுகிறோம் நீங்க இப்ப யோசிக்காதீங்க இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை வாங்க பாக்கலாம் இப்ப என்ன இதுதானே வாங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை நீங்க உற்சாகப்படுத்தும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் ஆறுதல் படுத்துகிற ஆறுதலாய் பேசுகிற வார்த்தைகள் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அந்த மாற்றம் என்னன்றதான் இந்த கிருபை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாய் நாம் பார்க்க போகிறோம் என்ன செய்கிறது நீங்க எனக்கு சொல்லுகிற அந்த ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு இந்த வேலை முடியும் அவ்வளவுதானே தம்பி நீங்க ஏன் கூட வாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா துவண்டு போயிருக்கிற என்னுடைய ஆத்மாவை வழக்கமான நிலையிலிருந்து வழக்கமான தன்னுடைய ஜாலியான ஒரு மைண்ட் செட்ல இருந்து துவண்டு போய் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற என்னுடைய ஆத்மாவை மறுபடியும் தன்னிலைக்கு எடுத்து வருகிறது நான் உங்களுக்கு சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன் வாய் நீங்கள் எனக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை என்னை தேற்றுகிறீர்கள் என்றால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற என்னை பலவீனப்பட்டு அமர்ந்திருக்கிற என்னை துவண்டு போய் அமர்ந்திருக்கிற என்னை என்னுடைய வழக்கமான நிலைமைக்கு எடுத்து வருகிறீர்கள் நான் எப்படி வழக்கமா சிரிச்சு பேசுவேனோ அதே மாதிரி என்னை சிரிச்சு பேச வைக்கிறீங்க
நான் வழக்கமா எப்படி உங்களோடு கூட சம்பாஷிப்பேனோ அப்படி வழக்கமான சம்பாஷணைக்கு என்னை இழுத்து வருகிறீர்கள். அப்ப இங்கிலீஷ் பைபிள்ல இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, நாலு வார்த்தைகள், ஃபோர் டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைபிள்ஸ்ல நான்கு விதமான வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவை நான்குமே சினானிமஸ் என்று சொல்லுவார்கள், ஒரே அர்த்தத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடியவர்கள். என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்கிறாங்க நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், ரெஸ்டோர், ஹி ரெஸ்டோரத் மை சோல் என்கிற வார்த்தை. ரெஸ்டோர் என்றால் இழந்து போன ஒன்றை அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒன்றை மறுபடியும் புதுப்பித்தல். ரெஸ்டோரிங் மை ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, பாதிக்கப்பட்ட என்னுடைய இருதயத்தை அல்லது வீட்டை மறுபடியும் சரிப்படுத்த, அதில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி மறுபடியும் அது அவருடைய பழைய நிலைமைக்கு, பிரயோஜனப்படுகிற நிலைமைக்கு அதை புதுப்பித்தல். ரைட், ரெஸ்டோரத் மை சோல், ஹி ரெனியூஸ் மை சோல். ரெண்டாவது வார்த்தை என்ன யூஸ் பண்றாங்கன்னா ரெனியூஸ். ரெனியூனா மறுபடியும் புதுப்பித்தல். நான் சொன்ன இல்லையா சினானிமஸ் அப்படின்னா ஒரே பொருளை கொண்ட நான்கு வார்த்தைகள். ஹி ரெஸ்டோர்ஸ், ஹி ரெனியூஸ் மை சோல். மூன்றாவது, ஹி ரெஃப்ரெஷஸ் மை சோல், என்னுடைய எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற என்னுடைய ஆத்மாவிற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறார். ஒரு புதுவித தெம்பை கொடுக்கிறார். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதன் மூலம், ஏதோ ஒரு காரியத்தை நான் அனுபவிப்பதன் மூலம் துவண்டு போயிருக்கிற என் ஆத்மாவிற்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது பலன் வச்சுக்கோங்களேன், ஒரு புது பலன் ஏற்படுகிறது. நான்காவது வார்த்தை ரிவைவ். ரிவைவ் என்றால் இந்த கபடியிலாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோ கபடியிலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மற்ற கேம்ஸ்லாம் இருக்கும், பட் நான் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் விளையாண்டு இல்லை, பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை நான் பிரயோஜனப்படுத்துகிறேன். கபடியில் சொல்லுவாங்க டிஃபெண்டிங் டீமில், ரைட், ஒருத்தர் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா மறுபடியும் இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் பாடி போய் அந்த டீம்ல ஆப்போசிட் டீம்ல ஒருத்தர் அவுட் ஆகுறப்போ இந்த டீம்ல அவுட் ஆகி வேற வெளியில உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் உள்ள வர்றதுக்கு பேர் தான் ரிவைவ் பண்ணுதல். அதுக்கு பேர் என்னது, ரிவைவ் பண்ணுதல். என் டீம்ல இருந்து ஒருத்தர் அவுட் ஆகி வெளியில உட்காந்துருக்கிறாரு, லாபில இருந்து வெளியில போய் உட்காந்துருக்கிறாரு, இப்ப நான் போய் ஆப்போசிட் டீம்ல ஒருத்தர் அவுட் ஆக்கி வெளியில போன என்னுடைய டீம் மெம்பர் ஒருத்தரை மறுபடியும் டீமுக்குள்ள கொண்டு வருகிறேன், மறுபடியும் லாபிக்குள்ள கொண்டு வருகிறேன், மறுபடியும் அந்த கிரவுண்டுக்குள்ள நான் கொண்டு வருகிறேன். இதுக்கு பேர் தான் ரிவைவிங் என்று சொல்லுவார்கள். இழந்து போன ஒன்றை மறுபடியும் தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்தல். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது ஏன் அவருடைய கிருபை என்னை தொடரும் என்று சொல்லுகிறார் என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு உண்மை தெரிந்திருந்தது. என்ன அப்படின்னா, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஹலலூயா. அப்ப இந்த தேற்றின்ற வார்த்தைக்கு பின்னால இப்ப நான் சொன்ன அர்த்தங்களை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், துவண்டு போயிருந்த அல்லது வேதனைக்குள்ளாய் இருந்த அல்லது பாவத்திற்குள்ளாய் சிக்குண்டிருந்த அல்லது பரிசுத்தம் இல்லாமையில் மாட்டிக்கொண்டிருந்த அல்லது விரோதங்களினால், இச்சைகளினால், பலவித பாவ சுவாவங்களினால், பழக்க வழக்கங்களினால் அடைபட்டிருந்த என்னுடைய ஆத்துமாவை அவர் புதுப்பித்து, அவர் புதுப்பித்து. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய இதை உணர்ந்துதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறதுனால அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறதை என்னால உணர முடிகிறது. ஹல்லேலூயா. ஏன் இது நன்மை இல்லை, ஏன் இது கிருபை? நான் ஏற்கனவே கிருபையை குறித்து நான் சொன்னேன், தகுதி இல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற, அருளப்படுகிற ஒரு தெய்வீக பலன் தான் கிருபை என்று நான் சொன்னேன். இன்றைக்கு கிருபைகளை அநேக காரியங்களுக்காக நாம் பயன்படுத்துகிறோம், அநேக காரியங்களை கிருபையின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு சரீரத்தில் சுகத்தை ஆண்டவர் கிருபையா தரணும்னு எதிர்பார்க்கிறோம், நம்முடைய சமாதானம் கிருபையாய் கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த கிருபை வெளிப்பட்டதற்கான முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? இந்த கிருபை வெளிப்பட்டதற்கான முதன்மையான காரணம், பாவத்தில் இருந்த, தகுதி இல்லாதவர்களாய் இருந்த நம்மை தகுதிப்படுத்துவதற்கு, இருளில் இருந்த நம்மை ஒளியினிடத்தில் அழைப்பதற்கு பிரதானமாய் பிரயோஜனப்படுத்தப்படுவதுதான் இந்த கிருபை. ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த ஆத்துமா பாவத்தில் சிக்கொண்டிருந்தது, இந்த ஆத்துமா மரணத்திற்கு நேராய் போய்கொண்டிருந்தது,
இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானோ நம்முடைய குடும்பங்களின் பரம்பரை சாபங்களினால நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்களினால நாம் செய்த பல வகையான தீவினையான குணாதிசயங்களினால நம்மிடத்துல இருந்து வெளிப்பட்ட பலவிதமான விரோதங்களினால நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய இருதயங்களையும் ஆட்கொண்டிருந்த பலவிதமான பொல்லாத எண்ணங்களினால நரகத்திற்கு நேராய் நித்திய மரணத்திற்கு நேராய் பிரயாணப்பட்டு கொண்ட நம்மை அவர் தேற்றி அவர் தேற்றி அதுக்கு தான் கிருப அதுக்கு தான் கிருப அதுக்கு தான் கிருப நம்மளை பின்தொடர்கிறது ஹலலூயா ஹலலூயா அவரின் ஆத்துமாவை தேற்றி சாந்தாராபாக்கே வாசிக்கலாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை அப்போஸ்தலன் பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் மூன்று வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய கரங்களில் வேத புஸ்தகம் இருக்குமையானால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் அதன் 12:13-14 மூன்று வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 12:13-16 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹலலூயா ஹலலூயா. 12 வசனம் பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அப்படின்னா என்னன்னா நமக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்களில் பலர் தங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொண்டு அல்லது அவர்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டு ஒளியினிடத்தில் பிரவேசித்தார்கள் ஒளியினிடத்தில் பிரவேசித்தார்கள். ஆனால் நாமோ நம்முடைய தீவினையான எண்ணங்களினால் இருளிலே இருந்தோம். அந்த ஒளியின் வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்களாய் இருந்தோம். அந்த ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை அதற்கு பங்கில்லாதவர்களாய் அதற்கு பாத்திரம் இல்லாதவர்களாய் அன்வோதி அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆனால் அதை பங்கடைவதற்கு அந்த ஒளியில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் அதுதான் இந்த ஆத்துமாவை தேற்றி இந்த தகுதியுள்ளவர்கள் ஆக்கினது ஆத்துமாவை தேற்றுதல் இது ரெண்டும் சினானிமஸ் ரெண்டு சினானிமஸ் இழந்து போன என்னுடைய வாழ்க்கையை மீட்டு அவர் தகுதியுள்ளவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அதுக்கு தான் அவருடைய கிருபை அதுக்கு தான் அவருடைய கிருபை. வேதவசனம் சொல்லுகிறது இலவசமாய் கிருபையாய் இலவசமாய் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் ரட்சிப்புக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையாய் இலவசமாய் கிருபையாய் இலவசமாய் நாம எதிர்பார்க்கல. அதை நமக்கு அதை பத்தின ஐடியாவே இல்லை நமக்கு அதை பத்தின ஐடியாவே இல்லை. ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாத அனுபவம் எனக்கு இல்லை தம்பி அப்படின்னாலும் நம்ம அதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. ஒரு போதகருடைய மகனாய் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை இந்த உணர்வுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் மரணத்திற்கு நேராக பிரயாணப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் நரகத்திற்கு ஏதுவான கிரியைகளை வெளிப்படுத்தின காலங்கள் உண்டு. ஆனாலும் அவருடைய கிருபை என் ஆத்துமாவை மீட்டு என் ஆத்துமாவை தேற்றி என் ஆத்துமாவை காப்பாற்றி பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திரத்தில் பங்குள்ளவனாய் என்னை மாற்றியிருக்கிறது. ஹாலலூயா ஹாலலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? தாவீது உணர்ந்த அந்த உணர்வு கிருபையை குறித்த தாவீதின் உணர்வு காலை வேளையில் நமக்கு ஏற்பட வேண்டும். அவர் உங்களுடைய என்னுடைய ஆத்துமாக்களை தேற்றி இருக்கிறார் அவைகளை மீட்டு இருக்கிறார் நம்முடைய ஆத்துமாக்களை தகுதியுள்ளவைகளாக்கி இருக்கிறார் நம்மை பரிசுத்தவான்கள் ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். இந்த வசனம் அப்படியே தொடர்ந்து போகுது பாருங்க. இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி நான் சொல்றதுதான் வருதா
நான் ஆத்துமாவை தேற்றி அப்படிங்கற வார்த்தைக்கு கொடுத்த அந்த மீனிங் இது ஒவ்வொண்ணிலே வருது பாருங்க தகுதி இல்லாதவர்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் இரண்டாவது இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலை ஆக்கி விடுதலை ஆக்கி when you commit a sin you become a slave to satan நீங்க பாவம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிசாசிற்கு நீங்கள் அடிமைகளாகி விடுகிறீர்கள் பிசாசுக்கு நீங்கள் அந்த அதிகாரத்திற்கு உங்களை நீங்கள் ஒப்புவிக்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா நம்முடைய சரீரம் என்பது அது ஒரு நடுநிலைமை வாய்ந்தது இந்த சரீரத்தில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சிந்தையில் நீங்கள் எந்த ஆவிக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த ஆவிக்குரிய கிரியைகள் உங்களுடைய சரீரத்தில் நடப்பிக்கப்படும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்வதற்கு நீங்கள் ஒப்புவிப்பீர்களே ஆகில் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற நன்மையான கிரியைகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் நல்ல கிரியைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆவியின் கனி உங்களிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆவியின் கனி ஒன்றிலிருந்து வெளிப்படுகிற பல்வேறு சுவைகளை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீர்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவிக்கு பதிலாய் அசுத்த ஆவிக்கு உங்களுடைய சரீரங்களை அந்த பிசாசின் கிரியைகளுக்கு உங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆகில் அந்த வசனம் சொல்றதுல இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் இருள் உங்களுடைய சிந்தை மீது உங்களுடைய சரீரத்தின் மீது உங்களுடைய குடும்பங்கத்தின் மீது உங்களுடைய பொருளாதாரத்தின் மீது நீங்கள் சார்ந்த எல்லா காரியங்கள் மீதும் அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறது அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறது அப்படி இருள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை செலுத்துமே ஆகில் நாம் சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது காரணம் சமாதானத்தை கொடுக்க ஒளியால மட்டும்தான் முடியும் இருளின் அதிகாரத்தினால சமாதானத்தை கொடுக்கவே முடியாது கொடுக்கவே முடியாது There is a difference. ஒருவேளை நீங்க ஒரு தப்பு செய்யும் பொழுது தற்காலிகமாக அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் உலகத்துல நார்மலா நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாமே அதுதாங்க மது குடிப்போற பாருங்க நீங்க அது குடிக்கிறப்ப சந்தோஷமா இருக்கும் அது குடிக்கிறப்ப அது இன்பமா இருக்கும் குடிக்கிறப்ப அது வலிகளை மறக்க செய்யும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஆனால் தங்களை அறியாமலே அந்த சந்தோஷத்தையும் அந்த சிற்றின்பத்தையும் அந்த மாயையான கழிப்பையும் தாண்டி அவங்களுடைய சரீரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது புகைப்பிடிப்பவர்களுக்கு அதுதான் ஒருவேளை என்னால புகைப்பிடிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் டென்ஷனா இருந்தா நான் ஸ்மோக் பண்ணேன்னா எனக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சிரும் அந்த டென்ஷன் குறைகிறதல் அந்த ஒரு ஒரு பாரம் குறைதல் என்கிற அந்த சிற்றின்பத்தை அந்த மாயையான ஒரு பாரம் குறைதை லகுவை தாண்டி அவருடைய நுரையீரல்களில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அதுதான் வேதம் சொல்லுகிறது உலகம் தருகிற இருளின் அதிகாரம் தருகிற சமாதானத்தை மாதிரியான சமாதானம் அல்ல சமாதானத்தை போன்ற மாயையோடு நம்முடைய சரீரத்தை நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற அந்த சமாதானத்தை அல்ல இந்த ஒளி தருகிற சமாதானம் பரிபூர்ண சமாதானம் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சரீரத்தில் ஏதாகிலும் இருளின் அதிகாரங்கள் இருக்குமையாகில் இருளின் அதிகாரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சரீரங்களை உங்கள் அவயவங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருப்பீர்களே ஆகில் உங்கள் கண்கள் மூலமாகவோ உங்களுடைய கைகள் மூலமாகவோ உங்களுடைய வாய் மூலமாகவோ உங்களுடைய செவிகள் மூலமாகவோ உங்களுடைய சிந்தையிலோ உங்களுடைய இருதய ஏதாகிலும் ஒரு வகையில் ஏதாகிலும் ஒரு அவயவத்தை இருளின் அதிகாரத்திற்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்திருப்பீர்களே ஆகில் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க ஆண்டவரே நீ என் ஆத்துமாவை தேற்றும் உம்முடைய கிருபை நான் தகுதி இல்லாதவன் தான் அப்பா நான் தகுதி இல்லாதவன் தான் அந்த சுதந்திரத்தில் ஒளியின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நான் தகுதி இல்லாதவன் தான் ஆனால் உங்க கிருபை என்னை தொடரும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே உங்க கிருபை என்னை தொடரும்னு சொல்லியிருக்கிறீங்களே தகுதி இல்லாதவர்களுக்கும் அருளப்படுகிற தேவனுடைய பலன் ஈவு என்று சொல்லியிருக்கிறீங்களே கிருபையா இலவசமாய் மீட்கப்பட்டோம்னு சொல்லியிருக்கிறீங்களே இந்த காலை வேளையில என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் மாற்றும் நான் அதை விட்டு விலகணும்னு முயற்சிக்கிறேன்ப்பா அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி ஒளியின் அதிகாரத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனாலும் என் மாம்சம் என்னை மறுபடியும் அதற்குள்ளாக அடைத்து போடுகிறது அதனுடைய சமூகத்தில் அர்ப்பணி ஆண்டவரே நான் ஒளியில் பங்கடைவதற்கு இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலை ஆவதற்கு நான் விரும்புகிறேன் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி
தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப பாருங்க, இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம அப்படியே விட்டுட்டு போறவர் இல்லை. ரொம்ப அழகா பண்ணோம்ல, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்திடுவார். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒரு இடத்துல இருந்து காப்பாத்தி இனிமே நீ போய்க்க அப்படின்னு விட்டுட்டு போறவர் அல்ல. இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய குமாரனாகிய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவர். அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம் இல்லையா? அதை குறித்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ராஜ்யத்திற்கு அழிவே இல்லை. அந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு அழுகை இல்லை. அந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு பாரம் இருக்க போறது இல்லை. அந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு வேதனையே இருக்க போகிறதே இல்லை. அது ஒரு மகிமையான ஒரு சந்தோஷம் நிறைந்த தீமையே இல்லாத ஒரு ராஜ்யம், பாவமே இல்லாத ஒரு ராஜ்யம், நெகட்டிவ்ஸே இல்லாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்துகிறார், உட்படுத்துகிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 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 இளைஞன் ஒரு ஒரு தண்ணியில் விழுந்து நீச்சல் தெரியாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஜீவனை அவர் இழக்க போற, தண்ணியில் முங்கி சாக போறாருன்னா, இப்போ நான் போய் அவரை காப்பாற்றி அவரை மேலே கொண்டு வந்து தண்ணியிலிருந்து அவரை தூக்கி மேலே கொண்டு வந்து அந்த ஆபத்திலிருந்து அவரை விடுவித்து சரி போயிருப்பா இனிமேல் தண்ணிக்குள்ளே விழுந்துடாத அப்படின்னு அனுப்புறது ஒரு வகை. இருளின் அதிகாரத்து நின்று விடுவித்து அப்படியே விட்டுறது. நம்மால் நம்ம தலைவர் அப்படி விடுகிறது இல்லை. ரைட், இவர் என்ன பண்றாருன்னா, தத்தளித்து கொண்டிருக்கிற தண்ணீரிலிருந்து நீச்சல் தெரியாத ஒருவனை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, இவரே சிரத்தை எடுத்து இவரே தன்னுடைய நேரத்தை செலவழித்து இவரே தன்னுடைய வேலைகளில் பலவற்றை இழந்து இந்த பையனோடு கூட சேர்ந்து இனிமேல் தண்ணீரில் விழுந்தா சர்வைவ் பண்ணுவதற்கான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். தண்ணீரில் மூழ்காத ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். தண்ணீரில் சிக்குண்டு போய் அழிந்து போகாத ஒரு வாழ்க்கைக்குட்பட்டு அந்த பையனை உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி அப்படியே விட்டுறதில்லை, தம்முடைய குமாரனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்துகிறார். அடுத்த 14வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு காரியம், அவருக்குள், அவருக்குள். இந்த ஆத்மாவை தேற்றுதல் என்பது, இழந்து போன என்னுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுதல் என்பது, இழந்து போன என்னுடைய ஆத்மாவை, மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட என்னுடைய ஆத்மாவை ரிவைவ் பண்ணுதல் என்பது. அவருக்குள், அவருக்குள் பிராக்கெட்ல குமாரனாகியன்னு போட்டிருக்கோம். அந்த 14வது வசனத்துல ஆரம்பத்தை குமாரனாகியன்னு போட்டு அவருக்குள். அப்ப அவரை அன்றி எனக்கு மீட்பு இல்லை, அவரை அன்றி எனக்கு மீட்பு இல்லை. அதுதான் வேதத்துல அநேக வசனங்கள் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் சீவனுமாயிருக்கிறேன். இந்த உலகத்துல பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து, நான் சொல்றது இந்த சரீரம் மறிக்கிறத பத்தி நான் சொல்லல, இந்த மரணம் எல்லாத்துக்குமே வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும், எல்லாத்துக்குமே வரும். இந்த மரணத்தை கிடையாது, இந்த மரணத்திற்கு பின்பதாக ஏற்பட போகிற நித்திய மரணம், நித்திய ஜீவன். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து ஒரு ஆத்மாவை, ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை விட்டா வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. அவருக்குள், குமாரனாகிய அவருக்குள் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அப்ப எப்ப நம்முடைய ஆத்மாவை அவருக்குள் நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய கைடன்ஸுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய ஆத்மா மீட்பை கண்டடைகிறது, மீட்பை கண்டடைகிறது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த உண்மை தெரியல, அநேகருக்கு இந்த உண்மை புரியாம தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம செபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமா செபிங்க, இன்னும் ஊக்கமா செபிங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த இந்த பங்கு, ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்னை எப்படி நீங்க பங்கடைய செய்தீங்களோ, அதே போல என்னுடைய சித்தப்பமார்கள் எத்தனையோ பேர் இருளில் இருக்கிறாங்கப்பா,
நித்திய மரணத்திற்கு எதுவாய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிருபையா இன்னைய நீர் தெரிந்து கொண்டதை போல கிருபையாய் அவர்களுக்கு இறங்கி உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி உமக்குள் ஏற்படுகிற உமக்குள் உண்டாகிற அந்த மீட்பின் சுதந்திரவாளிகளாய் அவர்களை மாற்றும். மீட்பின் சுதந்திரவாளிகளை அவருக்குள், ரெண்டாவது அவருடைய இரத்தத்தினாலே. அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக வேளைகளில் நமக்கு மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நமக்கு தெரியறது இல்லையா? ரட்சிக்கப்படுத்தீங்களா அப்படின்னு கேட்போம். மீட்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம அநேக வேலைகளில் என்ன நினைச்சிடும் அப்படின்னா, இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைச்சிடும். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ப்ராசஸ் நடக்குது, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சம்பவம் முழுமை பெறுகிறது. ஆனால் மீட்பு வேற, ரட்சிப்பு வேற. மீட்பு வேற, ரட்சிப்பு வேற. ரைட், எப்படி சொல்லலாம்? பைபிளை வச்சு சொல்லிடலாம். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ பாவத்தில் இருந்த நம்மை இந்த வசனத்தில் 14-13 வசனத்தில் சொன்னது மாதிரி இருளின் அதிகாரத்தில் இருக்கிற நம்மை, ஒரு நபர்கிட்ட, சாத்தான்கிட்ட, பிசாசு கிட்ட அடிமையாய் இருந்த நம்மை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். ரைட், அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுதல். ரட்சித்தல் அப்படின்னா காப்பாற்றுதல். அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னை, இருளின் அதிகாரத்தில் இருக்கிற என்னை ஆண்டவர் இப்பொழுது ரட்சிக்க, காப்பாற்ற விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். இந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமையானால் அதற்கு உள்ள ஒரு மீட்பு நடைபெறணும். மீட்புனா என்ன அப்படின்னா மீட்குதல். ரைட், மீட்குதல். இந்த பேங்க்ல எல்லாம் நகையை அடகு வச்சுட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நகையை மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், நல்ல அழகான ஒரு எக்ஸாம்பிள், நம்மள நிறைய பேருக்கு புரிகிற ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ரெலவென்டான ஒரு எடுத்துக்காட்டு, இல்லஸ்ட்ரேஷன். ரைட், பாருங்க, பேங்க்ல என்னுடைய நகையை அடகு வச்சுட்டேன், அது மூழ்க போறதுக்கு முன்னாடி நான் அதை மீட்டுட்டேன். எப்படி மீட்பீங்க? போய், ஐயா அதிகாரி ஐயா, இப்படி நான் பேங்க்ல வந்து ஒரு செயின் அடகு வச்சிருக்கேன், அது 10 பவுன். அந்த 10 பவுன நான் வந்து இவ்வளவுக்கு அடகு வச்சிருக்கேன், ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நான் அடகு வச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட 2 லட்ச ரூபா பெறட்ட முடியல, 1.5 லட்சம் தான் இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் கம்மியா இருக்கு. கொடுங்க அந்த 10 பவுன நான் கொடுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு உங்ககிட்டயே அடகு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் திரும்ப கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ரைட், என்ன பண்ணணும்? அதற்கு நாம் வாங்கின, அதை வைத்து நாம் வாங்கின அந்த பணத்தை மீட்கும் பொருளாக கொடுத்தா தான் இழந்து போன அந்த நகையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கிறீங்கன்னா அந்த 2 லட்ச ரூபாயோட சேர்த்து வட்டியவும் கட்டினாதான் நீங்க அடகு வச்ச நகையை மீட்க முடியும். அப்ப ரட்சித்தல் என்கிற அந்த வார்த்தைக்கு உள்ளதாக மீட்பு என்கிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. காப்பாற்றுதல் என்கிற வார்த்தைக்கு உள்ளதாக சும்மா போய் காப்பாத்திரலங்க. நான் சொன்ன இல்லையா, கிணத்துல நீச்சல் தெரியாம சாக போகிற ஒரு மனுஷனை காப்பாத்தினாருன்னு. இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் தண்ணியில குதிச்சு மேல வர்றது கிடையாது. தண்ணியில குதிச்சவன் சாக வேண்டும் என்று பிசாசானவன் எதிர்பார்த்திருக்கிறான். காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நீ தெரியாம அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள போயிட்ட, இப்ப நான் வந்து ஹீரோயிசம் பண்ணி நான் உன்னை காப்பாத்திரலாம், ஆனால் நான் அப்படி செய்வனே ஆகில் அந்த பாவத்திற்கான தண்டனை நிறைவேறாமலே போய்விடும். அது பிசாசானவன் சாதகமான ஒரு காரியமாய், நீதியுள்ள நியாயாதிபதி என்கிற தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற ஒரு காரியமாய் ஏற்பட்டு விடும் என்பதால் நீ அனுபவிக்க வேண்டிய பாவத்தின் தண்டனையை, நீ அனுபவிக்க வேண்டிய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, அந்த பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டு ரட்சித்தார். சொல்றது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த கிணத்துல நீச்ச பழகிற, நீச்சல் தெரியாமல் இருக்கிற மனுஷனுடைய எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போ இயேசு கிறிஸ்து செய்தது என்ன தெரியுமா? அந்த கிணத்துல விழுந்தா நிச்சயம் அங்கே ஒரு ஆள் இறந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதுதான் நீதி, அதுதான் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ இயேசுநாதர் பார்க்கிறார், கிணத்துல நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, நான் மறித்து விடக்கூடாது என்பதற்காக அவர் உள்ள போய்
அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை வெளியே கொண்டு வருகிறார், என்னை வெளியே கொண்டு வருகிறார். உராபா சங்காதோரி மனரவோக்க, மீட்பு, மீட்பு. இந்த ஆத்மாவை தேற்றுகின்ற வார்த்தையை ஜஸ்ட் கோ லைக் தட், அப்படி போயிடும் டக்குன்னு. அவருடைய ஆத்மாவை தேற்றி என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அப்படி போயிடும் இல்லையா. நம்முடைய ஆத்மாவை தேற்றுவதற்கு அவர் செலுத்தின அந்த விலை, அவர் கொடுத்த அந்த மீட்கும் பொருள் என்ன தெரியுமா? அவருடைய ரத்தம். அதுதான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய, இந்த பாவ மன்னிப்பு சாதாரணமா வர்றது இல்லைங்க. பாவத்தின் பலனாகிய மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து இப்ப பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நம்முடைய ஆத்மா ரிவைவ் பண்ணப்படுகிறது, நம்முடைய ஆத்மா ரெஸ்டோர் பண்ணப்படுகிறது என்பது, தேற்றப்படுகிறது என்பது, காப்பாற்றப்படுகிறது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவருடைய ரத்தத்தை கிரயமாய் வாசிங்க. அப்போஸ்தலர்கள் நிருபம் 20:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, போதும், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட. அப்போஸ்தலர் 20:28 அந்த வசனம் நீங்க முழுசா வாசித்துக்கோங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே, சொந்த ரத்தத்தினால தானே, அதை அதை என்ன இப்படி சுய ரத்தத்தினாலே அப்படின்னு கொடுத்து பில்டப் பண்றதுக்கு என்னப்பா இருக்கு ஐயா? அது வரைக்கும் ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கயா? அது வரைக்கும் கோழியவும் குறியவும் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கயா? முதல் முறையா, ஒரே முறையா உலகத்தின் மொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் கடவுள் மனிதனாய் பூமிக்கு வந்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே, ஒரு தடவை இல்ல கோடி தடவை சொல்லுவேன், சுய ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டா. இதற்கு நாம் பாத்திரவான்களா? யோசித்து பாருங்க, இதற்கு நாம் பாத்திரவான்களா? இதை அனுபவிப்பதற்கு, இவை இவ்வளவு பெரிய காரியம் எனக்காக செய்யப்படுவதற்கு நாம் பாத்திரவான்களா? ஒருத்தர் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் உதவி செஞ்சிட்டாருன்னா, ஒருத்தர் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் உதவி செஞ்சிட்டாருன்னா, நம்ம ஐயோ நம்ம இவ்வளவு செஞ்சிட்டாரே, இவ்வளவு என்ன எனக்காக இவ்வளவு செஞ்சிட்டாரே, நான் அவருக்கு எதுவுமே செஞ்சதில்லை, ஆனா எனக்கு ஒரு 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 பலனை எதிர்பாராம நான் என்ன செய்வேனே தெரியாம போற போக்குல 20,000 ரூபாய் என்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, எப்படி இப்படி உதவி செஞ்சார் அவர், ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு ரேஞ்சில் நம்ம பாக்குறோம் இல்லையா. 20,000 ரூபாய்க்கு அல்லது அழிந்து போகிற உலக பொருட்களுக்கு அல்லது நமக்கு தேவைப்படுகிற ஒரு உதவிக்கு யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. கடவுள் அவருடைய மகிமையை விட்டுட்டு நமக்காக பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இது ஏதோ கதை இல்லைங்க. தயவு செஞ்சு இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவர்களாய் நான் மாறி விடாதபடிக்கு அதை அசட்டையா எண்ணிராதீங்க. ஏதோ ஏதோ ஒரு பொருளை கொடுத்து 10 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்குற மாதிரி இல்லை. அவருடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு வாங்கி இருக்கிறார், மீட்டு வாங்கி இருக்கிறார். உடைய ஆத்மாவை அழிவு நின்று காப்பாற்றி இருக்கிறார், அழிவு நின்று காப்பாற்றி இருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையினால் என் ஆத்மாவை தேற்றி. ஒருவேளை காப்பாற்றப்பட்ட ஆத்மா, மீட்கப்பட்ட ஆத்மா மறுபடியும் போய் பாதாளத்திற்கேற்ற வாசல்களில் விழுந்திருக்குமே. ஆனால் தாவீது சொல்லுகிற அந்த கிருபை தொடரும். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த கிருபை இன்றும் தொடர்கிறது. அறிக்கையிடுங்க, தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றி, நீர் அழிவு நின்று என்னை மீட்டுக் கொண்டு உம்முடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து என்னை காப்பாற்றினீர். ஆனாலும் என்னுடைய கிரியைகளினால நான் பாவத்திற்கு இடம் கொடுக்கிறது நிமித்தம் நான் மறுபடியும் இருளின் அதிகாரத்திற்கு போயிட்டேப்பா. தொடருகிற உம்முடைய கிருபை இன்னும் ஒரு விஷயம் என்னை காப்பாற்றட்டும்.
ஒரு விஷயம் என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், ஒரு விஷயம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும், ஒரு விஷயம் என்னை பரிசுத்தமாக்கட்டும், ஒரு விஷயம் என்னை ஒளியில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றட்டும், ஒரு விஷயம் இருளின் அதிகாரத்து நின்று என்னை வெளிக்கொண்டு வரட்டும். இந்த இருளின் அதிகார வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருதப்பா. இந்த இருளின் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்துல சமாதானம் இல்ல, சரீரத்துல வியாதி, பொருளாதாரத்துல ஒரு மிகவும் தோற்று போன ஒரு சூழ்நிலை. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்கல, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு உழைச்சுனா சம்பாதிச்சாலும் எல்லா காசும் கந்து வட்டிக்கே போயிருது, வட்டிக்கே போயிருது. தவிர என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை கூட என்னால செய்ய முடியல. என்னதான் சமாதானமா இருக்கணும்னு நினைச்சாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை, என்னதான் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சாலும் எங்களுக்குள்ள அது நடக்கவே இல்லை, ஒரு சமாதானமான சூழ்நிலை நிலவுகிறதே இல்லை. வேலையில சமாதானம் இல்லை, என்னுடைய படிப்புல ஆசீர்வாதம் இல்லை, எல்லாவற்றிலும் ஒருவேளை எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. நைட்டு படுத்த எனக்கு தூக்கம் வருகிறது இல்லை. எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் தோல்வி. இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாம் தோல்வியாவே முடியுது. என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஒருவேளை இருளின் அதிகாரத்தில் நீங்கள் சிக்கொண்டு இருப்பீர்கள். என்ற காலை வேளையில் அவருடைய கிருபை உங்களை நோக்கி வருகிறது. அவருடைய கிருபை உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை ஒளிக்குள்ளாக்குங்கப்பா, என்னை அந்த ஒளியின் வாழ்க்கைக்குள்ளாக்குங்கப்பா, அந்த ஒளியின் வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்க, அந்த ஒளியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அந்த ஒளி தருகிற சமாதானத்தை, அந்த ஒளி தருகிற வெற்றியை, அந்த ஒளி தருகிற சுகத்தை, அந்த ஒளி தருகிற அந்தவரே நிம்மதியை, அந்த ஒளி தருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். அந்த கொலோசையர் 1:21 22 வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன், நீங்க வீட்டில் வாசிங்க. கொலோசையர் 1:21-22, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புவிக்கும் பொழுது என்னவா மாறுது தெரியுமா? நம்ம இதுவரைக்கு அந்நியராய், ரைட், ஃபாரினர் அந்நியர் அப்படின்னா நம்ம அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பாத்துறல, அந்நியர்னா ஃபாரினர், ரைட், தூரமா இருத்தல், ஃபாரின், ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. கண்ணில் ஏதாச்சும் ஒன்று விழுந்துச்சுன்னா ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னா கண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு பொருள், ஒரு கல்லோ ஒரு தூசியோ அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஃபாரின்னா அந்நியர் அப்படின்னு அர்த்தம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும், வெளிப்படையா நம்ம சத்துருக்களா இருந்ததில்லை, வெளிப்படையா நம்ம யாருமே போய் ஏசுநாதர்கிட்ட, ஏசுநாதரே உங்களை ஒரு நாள் பார்த்தேன்டா, உங்களை அடி பிக்காம விட மாட்டேன் அப்படின்னு மாம்சத்துல நம்ம சத்துருக்களா மாறல. ஆனா நம்முடைய மனதுல ஏற்பட்ட துர்க்கிரியைகளினால நாம் சத்துருக்களா இருந்தோம் முன்ன ஒரு காலத்துல. எப்பெல்லாம் துர்க்கிரியைகளுக்கு நம்மை நாம் ஈடுபடுத்தினோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு சத்துருக்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு எச்சரிப்பின் ஒரு வார்த்தைன்னு பாருங்களேன், எச்சரிப்பின் ஒரு வார்த்தை. ஒருவேளை போன வாரத்துல, நேத்து அநேகர் நாம் ஆண்டவருக்கு சத்துருக்களாய் மாறி இருக்கலாம். ஒருவேளை முந்தானேத்து நம்ம அநேகர் ஆண்டவருக்கு சத்துருக்களாய் துர்க்கிரியைகளுக்கு மனதில் இடம் கொடுக்கறதுனால கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை பரிசுத்தராகவும், வாவ் வாவ் வாவ், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். இதெல்லாம் பாருங்களேன், நான் கொலை பண்ணிட்டேன் அல்லது ஏதோ ஒரு தண்டனைக்கேற்ற குற்றம் பண்ணிட்டேன், நான் தண்டனையே அனுபவிக்கல, நான் தண்டனை பெறுவதற்கு தகுதி இல்லாதவன், நான் குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிக்கப்படுது. ஃபோர்ஜரி கிடையாது, நான் ஏமாத்தல, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தல, ரைட், நான் தப்பு பண்ணினேன், நான் தண்டனை பெறுவது தான் நியாயம். ஆனா எனக்கான தண்டனையும் கொடுக்காம நான் செய்த குற்றத்தையும் என் மீது இருந்து மாற்றி அந்த பழியையும் என்கிட்ட இருந்து எடுத்து எனக்கு குற்றமற்றவன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்க, என்ன குற்றமற்றவன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னா அப்போ என் கூட இருந்த நண்பன் இப்ப வரைக்கும் என் தப்பானவனா தான் பார்ப்பான் இல்லையா? நம்மள அநேகருக்கு நடக்குது இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்ப பார்த்த ஒருத்தர் இப்ப வரைக்கும் நம்ம அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்ப்பார். இப்ப வரைக்கும் அவர் நம்மை பார்க்கிற பார்வை, நீ அவன் தானடா, நீ அன்னைக்கு இதை செஞ்சவன் தானடா, நீ அன்னைக்கு இப்படிலாம் இருந்த இல்ல, நீ அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசின இல்ல, நீ அன்னைக்கு இந்தந்த காரியங்களை தான் துணிகரமா செஞ்ச இல்ல, இதுதான் உலகம் நமக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா?
குற்றமற்றவன், குற்றமற்றவன், கிருபங்க கிருப கிருப கிருப, குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இதை கேட்குறப்பே உங்கள் இல்லத்தில், உங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு நன்றி உணர்வு வரணும். ஆண்டவரே, இவ்வளவு கிருபையா என்னை பரிசுத்தவானாய் மாற்றினதும் அல்லாமல் இந்த பாவத்தின் பழியை என் மேலேருந்து எடுக்கிறன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. நான் செஞ்சேங்க, நம்ம செஞ்சது உண்மைதான், நம்ம தான் அதை செஞ்சோம், தெரிஞ்சுதான் செஞ்சோம், துணிகரமாக தான் செஞ்சோம். அவர் நம்மளை குற்றமற்றவன்னு சொல்றாருங்க, குற்றமற்றவன்னு சொல்றாருங்க, நம்மை கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்றி இருக்கிறார். கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நான் அதுதான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆத்மாவை தேற்றுதல் என்பதற்கு பின்பதாக அவர் செய்த தியாகம், அவருடைய கிருபை நம்மை பின்தொடர்வதற்கு அவர் செய்த தியாகம் என்ன தெரியுமா? அவருடைய மரணம், அவருடைய மாம்ச சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட வேதனை, மரணம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே ஆனால். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டோம், ரைட், நான் கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறேன். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டோம், அவருடைய கிருபை என்னுடைய ஆத்மாவை தேற்றினது, அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்த என்னுடைய ஆத்மாவை ஒளியில் ஒளியில் தங்கியிருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாய் என்னை தகுதிப்படுத்தினது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப அதெல்லாம் நிலைத்திருக்க வேண்டுமையானால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த நம்பிக்கையில, இந்த நம்பிக்கையில அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார் என்கிற இந்த நம்பிக்கையில, அவர் தன்னுடைய மாம்சத்தில் ஏற்படுத்தி கொண்ட மரணத்தினாலே என்னை ஒப்புரவாக்கினார் என்கிற அந்த நம்பிக்கையில, முன்னே துர்க்கிரியைகளாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த என்னை, பாவம் செய்த என்னை, கண்டிக்கப்படாதவர்களாயும் பரிசுத்தராயும் என்னை மாற்றி நீ குற்றமற்றவன் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறார் பார்த்தீங்களா. இது எல்லாம் அவர் எனக்காக பாடுகளினால கிடைத்த பலன் என்கிற அந்த நம்பிக்கையில உறுதியாயும் ஸ்திரமாயும் அசையாமல் இருப்போமையாக அது நடக்கும். சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஒருவேளை இந்த நம்பிக்கையில் நமக்கு ஒரு அசைவு ஏற்படுமையாக, எப்படி அசைவு ஏற்படும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்தியத்தை நான் கேட்டுட்டேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தைகளின் மூலமா ஆண்டவர் எங்கிட்ட பேசிட்டார், எனக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு போய் நாளைக்கு என்னுடைய கண்களினால நான் இருளின் அதிகாரத்திற்கு நான் ஒப்புவிப்பேனே ஆகில், இந்த நம்பிக்கையிலிருந்து நான் அசைகிறேன்னு அர்த்தம். நாளைக்கு காலையில் என்னுடைய சரீரத்தில் ஏதாகிலும் துர்க்கிரியைகளுக்கு இடம் கொடுத்து என்னுடைய மனதிலே நான் ஆண்டவருக்கு சத்துருவாய் மாறுவேனே ஆகில், இந்த நம்பிக்கையிலிருந்து நான் விலகிட்டேன்னு அர்த்தம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இந்த நம்பிக்கையில் அசையாமல் ஸ்திரமாய் உறுதியுடன் நிலைத்திருப்போமே ஆகில் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, எப்படி நம்முடைய பரிசுத்தவான்கள் பலர் அவருடைய ராஜ்யத்திற்கு, நித்திய ராஜ்யத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்களோ அதே போல நாமும் உட்படுவோம். ஒளி இந்த பூமியில நமக்கு என்னெல்லாம் தர முடியுமோ அவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில இந்த ஒளியின் வாழ்க்கையை வாழும் பொழுது என்னென்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் என்று இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். இருளில இருந்து கொண்டு ஒளியின் ஆசீர்வாதங்களுக்கு ஆசைப்படுவது வேதத்தின்படி நடக்காத ஒரு காரியம், நடக்காத ஒரு காரியம். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. சில உண்மைகளை உங்ககிட்ட சொன்னாதான் உங்களுக்கும் புரியும். அநேகர் அநேகர் வேதனைப்படுகிறீர்கள், அநேகர் கஷ்டப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மீது மனதுருகி, ஆண்டவர் உங்கள் மீது மனதுருகி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தில் நின்று ஒளியின் அதிகாரத்திற்குள் பிரவேசிக்க முற்படுங்கள். தேவனுடைய மீட்பிற்கு, ஆத்துமா தேற்றப்படுகிறதற்கு அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுங்கள். அவருடைய கிருபையை நினைவு கூறுங்கள், உணருங்கள். ஒளியின் இடத்தில் பிரவேசிப்பீர்கள். இந்த பூமியில ஒளியின் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் குற்றமற்றவர்கள் என்ற சர்டிபிகேட்டோட அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையை தொடரும். ஹாலேலூயா. இது தவிர இன்னும் சில காரியங்கள், கிருபைகள் என்னென்ன
நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறதா இருக்கட்டும் அது அவருடைய கிருபையா தான் இருக்கிறது. நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறது அவர் அது அவருடைய கிருபையா இருக்கிறது. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தயை ஆயத்தப்படுத்துகிறது அது அவருடைய கிருபையா இருக்கிறது. ஒவ்வொரு காரியம் இது எல்லாமே தம்முடைய நாமத்து நிமித்தம் என்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க என்ன தம்முடைய அப்ப என்னுடைய காரியத்தினால் அல்ல அவருடைய நாமத்து நிமித்தம் ரைட். பைபிளுடைய தமிழ் பொதுமொழிபெயர்ப்புல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய நாமத்தின் காரணமாக அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரைட். நம்ம பைபிள்ல அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பொதுமொழிபெயர்ப்புல அவருடைய நாமத்தின் காரணமாக என்னை நீதியின் பாதையில் அப்ப எது காரணம் அவருடைய நாமத்தின் காரணம்னா அது அவருக்கு நல்லதா இருக்கணும் ரைட். இப்ப நான் நல்லது செஞ்சேன்னா அது என் பிள்ளைகளுக்கு வரும்னு தான் உலக வழக்கம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏய் நீ நல்லது செஞ்சேன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ வந்து நல்லதை சேர்த்து வச்சுட்டு போறடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றது அவர் செய்த நன்மைகள் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்ப அது கிருபை அதைத்தான் கிருபைன்னு பைபிள் சொல்லுது. அப்ப அதுல என்னென்ன வருது ஆத்துமாவை தேற்றிட்டாரு என்னுடைய ஆத்துமாவை காப்பாற்றி விட்டார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது என்னை காப்பாற்றி விட்டார். அதுக்கு அடுத்த காரியம் என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார் அவருடைய நாமத்தை நிமித்தமாக நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் சரியான வழிகளில் நம்மை நடத்துகிறார். நம்முடைய சுத்தத்தினாலேயே நம்ம சரியான வழியில் நடக்கிறோம் நம்முடைய எண்ணங்களினாலேயே நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கணும் இல்ல அவருடைய சுத்தம் அவருடைய நாமத்தின் காரணமாக அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறதுனால நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். இந்த கிருபைக்கு அர்ப்பணிப்போம் இந்த கிருபைக்கு அர்ப்பணிப்போம். இந்த கிருபை நம்முடைய ஆத்துமாவை தேற்றி இருக்கிறது. ஒருவேளை காப்பாற்றப்பட்ட ஆத்துமாவை இழந்து விட்டேன் என்கிற எண்ணத்தோடு கூட இழந்து விட்டேன் பெற்றுக்கொண்ட மீட்பை நான் அசட்டையா எண்ணிவிட்டேன் என்கிற அந்த நிலைமையில் இருப்பீர்களே ஆனால் இந்த காலை வேளையில மீண்டும் ஒரு முறை அந்த கிருபை உங்களை நோக்கி வருகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நீர் கிருபையாய் எங்களுக்கு அளித்த அருமையானமுடைய தாசனாகிய தாவீதின் மூலமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த சத்தியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் மூலமாய் எங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் தேற்றி நீர் எங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் கிருபையாய் காப்பாற்றி நீர். நாங்கள் அதற்கு பங்குள்ளவர்கள் அல்ல அப்பா, நாங்கள் அதற்கு பாத்திரவான்கள், எல்லளவும் அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் எங்களை காப்பாற்றி நீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவேனவரே தேவரீர் நீர் எங்களை காப்பாற்றி நீர் எங்களுக்கு தந்த அந்த ஒளியின் சுதந்திரத்துல பங்கு என்கிற அந்த நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவேனவரே இந்த பூமியில நாங்கள் வாழுகிற நாட்கள் முழுவதிலும் இந்த பூமியில கர்த்தர் எங்களை உயிரோடு வாழ்வதற்கு அனுமதிக்கிற அந்த நொடி வரைக்கும் ஒளியின் பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் தருகிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய சரீரத்தை ஒப்படைத்து நீர் தருகிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழவும் பூமியில நாங்கள் விடைபெறும் அடுத்த நொடி தேவனுடைய உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுகிற ஆசீர்வாதத்தையும் நீரங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீர். நீரங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிற உங்க கிருபை இந்த பூமியில் எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை பரிபூர்ண சுகத்தை கொண்டு வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பொருளாதாரத்துல விருத்தியை கொண்டு வரும். படிப்புல ஞானத்தை கொண்டு வரும். குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வரும். சரீரத்தில் இருக்கிற எல்லா மென்டல் பிரஷர்ஸையும் மாற்றி போடும். ஒரு சமாதானத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இருளின் அதிகாரத்தில் சிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில யாரெல்லாம் சொல்றாங்களோ ஏசப்பா மீண்டும் ஒரு விஷயம் என்னை கண்ணோக்கி பாருங்க, மீண்டும் ஒரு விஷயம் என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுங்க, ரிவைவ் பண்ணுங்க என்று சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நேராக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, அவர்கள் ஒவ்வொருவருக்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய சுய ரத்தத்தினாலே கிடைத்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இப்பொழுது அவர்களுக்கு ஏற்படுவதாக. இப்பொழுது அந்த இருளின் அதிகாரத்தில் இருக்கிற இருளின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிற எல்லா நிலைமைகளும் மாறுவதாக. அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா நோய் என்கிற சங்கிலி, அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா வறுமை என்கிற சங்கிலி, அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கடன் என்கிற இருளின் சங்கிலி இப்பொழுது முறிந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன், முறிந்து போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பலத்த கரம் இவைகளை செய்யட்டும். தேவனுடைய பலத்த கரம் இவைகளை செய்யட்டும்.
தாவீது சொன்ன வார்த்தைகளை நாங்க சொல்லி முடிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் உம்முடைய கிருபையும் எங்களை பின்தொடரும், எங்களை பின்தொடரும். நாங்கள் உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்போம், நிலைத்து இருப்போம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபையினால் கிருபையினால் பெருகுகிற ஆசீர்வாதங்களினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நீதியின் பாதைகளில் அவர்களை நடத்துங்கப்பா. அங்கீகாரம் அவர்களுக்கு ஏற்ற அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை அபிஷேகித்து அவர்களை அனாயிட் பண்ணி just prepare a table for them. அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் மகிமைப்படுவார்களாக, மகிமைப்படுவார்களாக. இருளின் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒளியின் பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக, ஒரு வித்தியாசத்தை பார்க்க செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும், மீதமுள்ள எங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை எங்களை பின்தொடரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க ஃபேமிலி பக்கத்தில் இருப்பானாங்கன்னா, உங்க ஒய்ஃப், உங்க ஹஸ்பண்ட், உங்க சில்ட்ரன் பக்கத்தில் இருப்பான சொல்லுங்க, கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். ஹாலேலூயா. இந்த வார்த்தைகளை தியானிங்க, அதிகாரத்தை தொடர்ந்து தியானிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. God bless you. ஆமென்.